விருதினால் வல்லவர்கள் வேந்தர்களை தோற்கடார் பரவல்லி கூறவல்லி அழகான பெண்களும்தான் விருதினால் வல்லவர் வேந்தர்களை தோற்கடிப்பார் இவ்வுலகில் ராஜாக்கள் யாவரையும் வெல்லவென்று விதிகளை பறிக்கவென்று வேந்தர்களும் போனதுண்டு விருதுகளை பறிக்கவென்று வேந்தர்களும் போனதுண்டு வெற்றி கொண்டு வந்ததில்லை மீண்டும் பிழைத்ததில்லை இறந்தது ராஜாக்கள் என்னவே முடியாது பாண்டு போன ராஜாக்கள் வையகத்தில் மெத்த உண்டு செத்தவர்கள் போக சிலர் சாகாமல் இருந்தவர்கள் அடிமைத்தனம் செய்பவர்கள் அளவிட போதாது அடிமைத்தனம் செய்பவர்கள் அளவிட போதாது கொண்டுபட்ட ராஜாக்கள் பொருளுலகில் மெத்த உண்டு பெண்களும் வெற்றி உண்டு புகழோடு பெருலகில் இருக்கிறார்கள் பெண்கள் அங்கே எல்லோருக்கும் நல்லவரா அடிமையாக்க வேண்டும் என்று வந்த இந்த ஆணவக்காரர்களை போராடத்திறை தள்ளுங்கள் வாங்க வாங்க காதல் மயக்கத்திலே கடமையை மறந்துவிட்டாய் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பெண்களை அடிமை கொண்டு வாழும் ஆண்களின் கொட்டத்தை அடக்கியே தீர்வதென்ற என் லட்சிய கனவை நிர்மூலமாக்க துணிந்து விட்டாய் இல்லை மகாராணி அவர் என் மாமா மகன் என்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவர் என்னை பற்றி எது தவறாக நினைத்துக் கொண்டிருந்தார் அதை போக்குவதற்குத்தான் அவன் காலடியிலே என்று கதறினாய் கைவிட்டு விடாதீர்கள் என்று கெஞ்சினாய் அன்பு பிச்சை கேட்டு ஆண் ஒருவனிடம் உன் சுயமரியாதையை இழந்து மன்றாடினாய் அப்படித்தானே இல்லாவிட்டால் அவர் வேறொருத்தியை மணந்து கொண்டு விடுவார் என்று மணந்து கொள்ளட்டுமே அவன் உதவி இல்லாமல் உன்னால் உயிர் வாழ முடியாதா ஆணின் தயவில் வாழ வேண்டியவள் பெண் என்ற அர்த்தமற்ற கொள்கையை அடியோடு வெட்டி வீழ்த்தி வளையல் ஏந்தும் கைகள் வாழ் ஏந்த முடியும் பானை பிடிக்கும் கைகள் யானையை அடக்க முடியும் சமையல் செய்யும் கைகள் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும் என்ற தத்துவத்தை நிலைநாட்டி தரணி முழுவதும் பரப்ப உறுதி கொண்டிருக்கிறேன் நான் எனது திட்டத்தை சீர்குலைக்க வந்த பட்டத்து ராஜாக்கள் எல்லாம் கொட்டம் அடங்கி கொட்டாவிட்டு குமிரி குமிரி சாகிறார்கள் சிறை கூடத்தில் ஆனால் வாசரைக்குள்ளேயே பருங்கி நுழைந்த பகையாளியைப் போல் என் கோட்டைக்குள் வாழ்ந்து கொண்டே என் கொள்கையை நாசமாக்க சரி செய்கிறாய் நீ உன்னை லேசில் விடக்கூடாது சூரவல்லி அக்கா
நெஞ்சில் உரமில்லாத இந்த வஞ்சிகை இன துரோகம் செய்து விட்டாள். இவளுக்கு நாம் அளிக்கும் தண்டனை மற்றவருக்கும் ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும். மூச்சியாக விழும் வரை இவளுக்கு கசையடி கொடுக்க ஏற்பாடு செய். மகாராணி, மகாராணி! அரங்காரவல்லி, நீங்கள் இருக்கும் வரையில் நான் குழந்தைதானே அம்மா? உண்மைதான். இருந்தாலும் ஆள பிறந்த இளவரசியான நீ அரசியலை புரிந்து கொள்ள அடிக்கடி தர்பாருக்கு வர வேண்டாமா? தர்பாருக்கு வருவதென்றாலே எனக்கு பிடிக்கவில்லை அம்மா. ஏன்? போட்டியிட முன்வந்து
தோற்று போகும் முட்டாள் ஆண்கள் முகத்தில் விழிக்க எனக்கு பிடிக்கவில்லை. ஆண்களிலே அறிஞன் என்று கருதப்படுபவன் கூட பெண்கள் விஷயத்திலே புத்திசாலியாக இருந்தது கிடையாது. அலங்காரம், அகந்தையோடு வரும் ஆண்களை நான் எப்படி அழக்குகிறேன், அவர்கள் எப்படி அவஸ்தைப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால்தானே நீயும் என்னை போல் ஆட்சி நடத்த முடியும். ஆட்சி நடத்துவதா? ஐயோ, அவ்வளவு பெரிய பாரத்தை என் தலையில் வைக்காதீர்கள். ஏமா, ரொம்ப பாரமா இருந்தா நானும் கொஞ்சம் சுமந்துகிட்டு வர்றேனே. சிங்காரவல்லி, அலங்காரம் இன்னும் விளையாட்டு பெண்ணாகவே இருக்கிறாள். அவளை பொறுப்புள்ள இளவரசி ஆக்குவது உன் கடமை. நாளை முதல் அவள் தர்பாருக்கும் வர வேண்டும். சரிம்மா. ஏய் புருஷா, புருஷா, ஏ புருஷா, இத வந்துட்டேங்க. என்னங்க கூப்பிட்டியா? ஐயா, உனக்கு பழையபடி உத கேக்குதா? இந்த நேரத்துக்கெல்லாம் சமையல முடிச்சிடும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு புத்தி இல்ல? ஏயா, நான் அரண்மனைக்கு போக வேண்டாம். என்னையா முழிக்கிற? கொதிக்குது. கொதிக்குதா? உன் கொதிப்பெல்லாம் அடக்கி கொந்திடுவன். கொந்தி ஏது, என்னை எழுத்து பேசுற அளவு கொந்திட்டியா? ஐயோ, அடுப்புல குழம்பு கொதிக்குதுன்னு சொன்ன கோவச்சுக்கிறீங்களே. ஓஹா, குழம்பு இப்பதான் கொதிக்குதா? இன்னும் என்னையா செய்துகிட்டு இருந்த? ஊதிக்கிட்டு இருந்த. என்ன இந்த ஊதுற வழக்கத்தை விட்டுடு விட்டுடுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஏது, உத வாங்காம விடமாட்ட போல இருக்க? ஊதல் என்ன, அடுப்பு எப்படி எரியும்? சரி சரி, இந்த புல்லாங்குழல் ஊதுற கெட்ட வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கியே, அத சொன்னியோன்னு நினைச்ச. பாத்தீங்களா, பாத்தீங்களா, இப்படித்தான் நீங்க. நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு திட்டுங்க, சண்டைக்கு வரீங்க, அடிக்க வரீங்க. வீரமணி, வீரமணி! யார் யா நீ? ஐயோ, நீங்க இல்ல நேரத்துல வந்த நானு. பாரியா, மரியாதையா சொல்லு, யார் அவன்? வெற்றி வேறு. என்னது, வெற்றி வேறா? இல்ல, வெற்றி வேறு அவன் பேருன்னு சொன்னேன். அவன் இது போல தேடிக்கிட்டு வந்தான்? ஒண்ணும் இல்ல, ஓய்வு நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் குஞ்சிக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். ஓய்வா? உனக்கு ஏதியா ஓய்வு? இந்த மாதிரி அன்னி ஆம்பளை கிட்ட அனாவசியமா பழக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? நாளைக்கு இப்படியே இருந்து ஏதாவது நடந்துட்டு என்னயா செய்யறது? அப்படி ஒண்ணும் நினைக்காதீங்க, நான் ஒண்ணும் தப்பு தண்டாவா நடக்க மாட்டேன். அடச்சி, நீ இல்லையா? வர்றவங்க கண்ணில பட்ட சாமான திருடிக்கிட்டு போயிட்டா என்ன செய்யறதுன்னு சொன்னேன். இனிமேல ஜாக்கிரத, கத்தி எடுத்துட்டு வா. நேரமாச்சு, நான் அரண்மனைக்கு போறேன், வந்து சாப்பிட்டுக்கிறேன். நான் வரத்து நேரமானா நீ சாப்பிட்டுடு, என்ன எதிர்பார்க்க வேண்டாம். மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா, உங்க கொட்டமெல்லாம் கண்ணாலே ஒடுங்கியதா? மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா, உங்க கொட்டமெல்லாம் கண்ணாலே ஒடுங்கியதா? மாளம் ராஜா கும்மாளம், ஐயா கும்மாளம், நீங்க கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா, உங்க கொட்டமெல்லாம் கண்ணாலே ஒடுங்கியதா? சும்மா முறைக்காதே கொரண கட்ட ஆம்பள, சும்மா முறைக்காதே சுரண கட்ட ஆம்பள, அம்மானே ஆடிடுவா எங்க நாட்டு பொம்பளே, அம்மானே ஆடிடுவா எங்க நாட்டு பொம்பளே, செம்மையாக மாட்டிக்கிட்டு வீணானே பொம்பளே, செம்மையாக மாட்டிக்கிட்டு வீணானே பொம்பளே, சிறகு நிற்கிறையா மீசக்கார கும்பளே, கும்மாளம் ராஜா கும்மாளம், ஐயா கும்மாளம், நீங்க கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா, உங்க கொட்டமெல்லாம் தன்னால ஒடுங்கியதா? கட்டுப்பாட்டு மீறாதே, பட்டையடி வாங்காதே, கட்டுப்பாட்டு மீறாதே, பட்டையடி வாங்காதே, காவலில் கேட்காம மூச்சு விட முடியாத, காவலில் கேட்காம மூச்சு விட முடியாத, சட்டத்திட்டம் மீறி நான் உன் தலை கூடமே இருக்காதே, சட்டத்திட்டம் மீறி நான் உன் தலை கூடமே இருக்காதே, கட்டி போட்டு கழுதவேல சுத்தவை போட வராது, கும்மாளம் ராஜா கும்மாளம், ஐயா கும்மாளம், நீங்க கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா?
உங்க குட்டமெல்லாம் கண்ணாலே ஒடுங்கியதா. நிக்காதே நெளிக்காதே நிமிந்து போகும்போது எலும்பே, நிக்காதே நெளிக்காதே நிமிந்து போகும்போது எலும்பே. அக்காவும் பார்த்துட்டா அறந்து போகும் வடி நரம்பு, அக்காவும் பார்த்துட்டா அறந்து போகும் வடி நரம்பு. எக்கச்சக்கமாக இங்கே எழுகி போகும் ஒன்மதம்பு, எக்கச்சக்கமாக இங்கே எழுகி போகும் உடம்பு. இத்தனை தான் கட்டம் இந்த எங்களுக்கு குறும்பு. கும்மாளம் ராஜா கும்மாளம், ஐயா கும்மாளம், நீங்க கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா. உங்க போட்டவெல்லாம் தந்தாலே ஒடுங்கியதா. நாமா நாமா வந்துட்ட மகாராஜா, மகாராஜா பார்த்தாயா புதிய கதையை? பார்த்த மகாராஜா, பிரயோஜனம் என்ன? உடல் பலத்துல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை. என்னடா உணர்கிறாய்? உணர்ல மகாராஜா, உண்மையை தான் சொல்றேன். பீமசேன மகாராஜா பெரிய பலசால், அவர் மனசு வச்ச அந்த அந்த சராசரமே கிடுகிடுன்னு நடுங்கும். அப்பேற்பட்ட பீமசேன மகாராஜா ஆரவள்ளிக்கு பயந்துகிட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொல்றாங்க? என் காதால கேட்க முடியல, அவமானமா இருக்கு மகாராஜா. பீமன் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே பெட்டி பாம்பாக அடங்கி விட்ட சூரர்களின் தொகை உனக்கு தெரியாது. நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று எந்த மடையும் சொன்னான்? எல்லா மடையும் தான் சொல்றான். ஏன் நான் கூட தான் சொல்றேன், உண்மையிலேயே உங்களுக்கு பயம் இல்லைன்னா இவ்வளவு நாள் நீங்க சும்மா இருப்பீங்களா? அதனாலதான் எல்லாம் கேவலமா பேசுறான். என் உடம்பு சிலுக்கு. நாமா பெண்களிடம் சண்டைக்கு போவது பேடித்தனம் என்று பேசாமல் இருந்தால் இப்படியா பேசுறார்கள் எல்லோரும்? நாமா போவலீங்களே, அவதான சண்டைக்கு இழுக்கிறா. போட்டியம் பந்தயமா, பந்தயத்துல ஜெயிக்கலன்னா ஆம்பளை எல்லாம் அடிமையா. இப்படி இருக்கிற ஆம்பளை எல்லாம் அடிமை ஆயிட்டா உலகமே பொம்பளமயம் ஆயிடுங்க. இவ்வளவு தூரம் போற நானே, நீங்க என்னடா பலசாலின்னு பேரை வச்சுக்கிட்டு பதுங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், வேண்டுமானால் இன்றே பார், நாளை மாலைக்குள் ஆரவல்லியை அடக்கி ஒடுக்கி விடுகிறேன். அர்ஜுனா, தாயாக இருந்தாலும் தனையனாக இருந்தாலும் இருந்தாலும் தர்மம் ஒன்றுதான். அயலாருக்கு சொந்தமான வனத்திலே அவர் உத்தரவு இல்லாமல் வேட்டையாடி இருக்கிறாய். நீ வேலியே பயிரை மெய்வது போல நீயே தர்மம் தவறி விட்டாயே. என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. சரி ஐயா, இதற்கு நஷ்ட ஈடாக 400 விராகனை நமது பொக்கிஷதாரியிடமிருந்து வாங்கி கொண்டு போங்கள். அண்ணா, பீமா, நான் இப்போது அறவழி நாட்டிற்கு புறப்பட வேண்டும், அனுமதி கொடுங்கள். பீமா பதறாதே, என்ன நடந்தது? திடீரென்று நீ ஆரவல்லி நாட்டுக்கு போக வேண்டிய அவசியம்? ஆரவல்லி எதிர்க்கிறாள், இந்த அவரத்தை என்னால் சகிக்க முடியவில்லை. அவளை அடக்கினால் என்று என் ஆன்மா சாடையாது. உத்தரவு கொடுங்கள், திரும்புகிறேன். பீமா, உன் முரட்டு சுபாவம் முன்னியோஜனையே இல்லாமல் செய்கிறது. தார்மீக யுத்தத்திற்கு தைரியமாக செல்லலாம், ஆனால் ஆரவல்லி வஞ்சகமே உருவெடுத்தவள், மாயச் செயல்களால் மாற்றான ஏமாற்றி வெற்றி காண்பவள். அவளிடம் கொடுமைப்படும் ஆரவல்லியின் அக்கிரமத்தை இனிமே என்னால் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. அவளை அடக்கிடுவது என்று சபதம் செய்துவிட்டேன். தயவு செய்து உத்தரவு கொடுங்க. மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடுமா? சரி, என்னிடத்திற்கு நீ இணங்கவில்லை என்றால் உன்னிஷ்டத்துக்கு நான் இணங்கித்தானே ஆக வேண்டும். சென்று வா. பழக்கமில்லாத கழுதை கிட்டே கொண்டு பாத்தி கறக்கணும் பால, பழக்கமில்ல கிட்டே கொண்டு பாத்தி கறக்கணும் பால. அது பற்றி தூக்கி கொடுங்க, அது பற்றி தூக்கி கொடுங்க. அப்ப பல்லு போகுதோ இல்ல மூக்கு போகுதோ? அப்ப பல்லு போகுதோ மூக்கு போகுதோ சொல்ல முடியாது. அதனாலே பல்லு போகுதோ மூக்கு போகுதோ சொல்ல முடியாது. அதனாலே பழக்கம் இல்லாத கழுதைகிட்டே கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பால. பார்த்த இந்த கழுதை பகத்தா தெரியுது பாலுமட்டி இருக்காது, அண்ணே பாலுமட்டி இருக்காது. பார்த்த இந்த கழுதை பகத்தா தெரியுது பாலுமட்டி இருக்காது, நல்ல பாதையில் நடக்காது. ரொம்ப பட்டி கழுதாது பக்கத்தில் நெருங்கப்படாது, இது கிட்ட கூ வடக்கும் தெரியாது.
ரொம்ப பட்டி கழுதை இது குட்டியும் போடாது பக்கத்துல நெருங்கப்படாது அழுதே இது ஆண்களுடைய மரட்டும் மீன் கழுத சும்மா அலட்டிக்கும் உடம்பே அறுத்துக்கும் தூண்டே அடக்கம் இல்லாத அடிக்கணும் அந்த திருட்டு கழுதக்கு சுத்த தெரியும் இந்த குருட்டு கழுதக்கு பத்த தெரியும் திருட்டு கழுதக்கு சுத்த தெரியும் இந்த குருட்டு கழுதக்கு கத்த தெரியும் அந்த கிழக்கு கழுதக்கு ரெண்டும் தெரியும் அந்த கிழக்கு கழுதக்கு ரெண்டும் தெரியும் அது முரட்டு தனத்தால முக்கருந்து கடந்து முழியா முழிக்கிற கழுதே இது முழி கழுதே பெருமிழி கழுதே அது முரட்டு தனத்தால முக்கருந்து கடந்து முழியா முழிக்கிற கழுதே இது முழி கழுதே பெருமிழி கழுதே பழக்கம் இல்லாத கழுதக்கிட்டே கொஞ்சம் பாத்திரமும் பால அது பட்டு முத்துக்கு புடுத்தால அப்ப போகுதோ இல்ல மூக்கு போகுதோ அப்ப பல்லு போகுதோ மூக்கு போகுதோ சொல்ல கழுதக்கிட்டே கொஞ்சம் பாத்து கறக்கணும் பால அம்மா 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 அலங்காரவல்லி என்னம்மா பயங்கரமான ஒரு மிருகம்மா மிருகமா எங்கே அரண்மனையில இல்லம்மா நந்தவனத்துல நந்தவனத்திலயா என்ன உளறுகிறாய் உளறலம்மா நந்தவனத்தில் புஷ்பம் பறிக்க போனேன் அங்கே ஒரு மரத்து மேல இல்ல இல்ல மரத்துக்கு பக்கத்துல மண்டபத்துல கருப்ப கட்டையா உயரமா கொஞ்சம் தடியா அலங்காரம் ஏன் இப்படி பயப்படுகிற நிதானமாக நிதானமாத்தாம்மா சொல்றேன் காண்டா மிருகம் மாதிரி ரெண்டு மிருகம் படுத்திருக்குமா அப்படியா கண்டபடி மிருகங்கள் நந்தவனத்திற்கு வரும் வரை கண்ணை மூடிக்கொண்டா இருக்கிறார்கள் காணார்கள் யாரங்க உடனடியாக சென்று ஒழித்து விட்டு வர சொல் ஐயா மிருகம் இல்லடி மிருகம் போலதான் மனுஷங்க என்ன சொன்னாய் மரியாதையா பேசு ஆள் அசண்டா கொண்டுடுவீங்க போல் கோச்சிக்காதீங்க உங்க உடைய பார்த்து மிருகம்னு நினைச்சு வேட்டையாட வந்தோம் அவ்வளவுதான் ஓஹோ வேட்டையாட வந்தீங்களா நாங்க யார் தெரியுமா உங்க ராணியோட போட்டியில கலந்துட்டு உங்க நான் வந்திருக்கிறேன் ஓடு உங்க ராணியிடம் சொல்லுப்பா நீங்க யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படி பயந்துகிட்டு கேளு பதில் சொல்றேன் சொல்லுங்க அதாவது நாமன் பீமசேன மகாராஜாவா யாரும் பலம் பெற்ற பீமசேன பிரபுவே தங்கள் இரவு நல்வரவாகுக அஸ்தினாபுரத்தில் நுழைகிறேன் அதுவல்ல சகல வல்லமைக்கும் சிகரமான தாங்கள் இந்த பெண்களுக்கு அடிமையாக வந்து விட்டீர்களே அதை குறித்து எங்கள் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடக்கும் வாழி அதிக பிரசங்கி துடுக்காக பேசினால் துண்டிக்கப்படும் நாக்கு சூரவல்லி நாங்கள் சொல்லும் மூன்று பந்தயங்களை நீங்கள் ஜெயித்து விட்டால் நாங்களும் எங்கள் நாடும் உமக்கு அடிமை ஆனால் முதல் பந்தயத்திலே நீங்கள் தோற்றுவிட்டாலும் அந்த வினாடியிலிருந்து ஆயுள் முழுமை நீர் எமக்கு அடிமை தோல்வி தோல்வி என்பதே கண்டறியாத தோல்வலிமை படைத்தவன் இந்த பீமன் 14 லோகம் எதிர்த்து வந்தாலும் பத்மேகரம் செய்யும் பராக்கிரமசாலி இந்த பீமன் கூறு போடுவது இருக்கட்டும் நீங்கள் வெளியிடும் பந்தயம் எதுவானாலும் சரி நான் வெற்றி அடையாவிட்டால் உங்களை இஷ்டத்து பாருங்கள் இதுதான் பந்தயம் அதுதானே அக்கா எனக்கும் புரியவில்லை மகாவீரர் மலையத்தை என்ன செய்வார் மலையத்திலே புகுந்து வருவார் பார்த்தீங்களா கை முறையான மலையத்தை கொடுத்து கழுத்திலே மாட்டி காணாத கைட்ட சொல்றீங்களே இதுதான் அறிவில்லாமல் உளராது பந்தயம் எதுவாக இருந்தாலும் முடியாது போனால் அடிமை என்று அவரே சொல்லியிருக்கிறார் அதன்படி இந்த கணம் முதல் மாட்டா
வெங்காயம். வெங்காயமா? வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி உன் தோலை உரிச்சு தொங்க விடுறேன். ஜாக்கிரத, சீக்கிரம். என்ன பீமசேனரே, உடம்பு எப்படி இருக்கு? பெரிய பெரிய மலையெல்லாம் தூக்கி பந்தாடுற பலசாலின்னு சொன்னாங்க, கேவலம் இந்த மரத்தாருக்கு இந்த பாடுபடுறீங்களே, வெக்கம் இல்ல? ஐயா பீமசேனரே, இந்த பாறை எங்கிட்ட வச்சுக்காதீங்க, அப்புறம் உங்க கண்ணு ரெண்டும் காணாம போயிடும். மாலையானதற்குள் மலமல ரெண்டு வேலையாக வேண்டும், ஜாக்கிரதை. மகாராஜா, இது என்னால சகிக்க முடியலீங்க, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போங்க, நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் எனக்கு ஆத்திரத்தை நிறுத்தாது. ஆத்திரத்தை மூட்டல, முழுசா மூணுஜா இருக்க மாட்டா. அவ விரட்டுற விரட்டல பாத்தீங்களா, இவள் இந்த திமிர அடங்கணும்னா தெரியாம தான் போகணும். திருட்டுத்தனமா செல்வது பேடித்தனம் அல்லவா? வெங்காயம் ஆரவள்ளி உங்களை ஜெயிச்சது மாத்திரம் பெரிய சூரத்தனமும். உங்க புஜபலத்துக்கும் உங்க பராக்கிரமத்துக்கும் தகுந்த போட்டி தான் இங்க நடந்ததா? உங்களை தந்திரத்தால வென்றிருக்காங்க. முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும், தந்திரத்தை தந்திரத்தால் தான் வெல்ல முடியும். மகாராஜா, நீங்க இன்னைக்கு தப்பிச்சு போங்க. நாமா, நான் மட்டுமா? நீ ஏக காலத்துல எல்லாரும் கூட பாத்துருவானுங்க. நீங்க இன்னைக்கு பறந்து போங்க, நான் நாளைக்கு காரியத்தை சாதிச்சுக்கிட்டு கம்பிய நீட்டுறேன். வெற்றி நமதே. எப்படி தப்பிப்பது? வழி என்கிட்ட இருக்கு மகாராஜா, நீங்க புறப்படுங்க. வாங்க. காலங்காத்தால ஓம ஒத்திரியா முடிச்சேன். ஐயோ, என் தட்டி போச்ச, இன்னைக்கு கஞ்சி கூட கிடைக்காது. கஞ்சி வேணுமா? கஞ்சி கொஞ்சம் சோர் சாப்பிட. சோரா? சார், மூஞ்சியும் நீயும் அவங்க அவங்க வேலைக்கு போறாங்க, காலங்காத்தால ஐயா தூங்குறாரு. கொடுத்தேனா? ஏய், அது என்ன ஓட்ட? அதுவா? அது எங்க ஊருக்கு போற பாட்ட. பீமசேன மகாராஜா போட்டிருக்காரு. ஆமா, பீமன் எங்க? பீமரா? அஸ்தாபுரத்துல அழகா படுத்துக்கிட்டு தூங்குவார். ஐயோ, போச்சே போச்சா? நேற்றிரவு கண்ட கனவு என் நிம்மதியை குலைத்து விட்டதடி. நிம்மதியை குலைக்காத கனவை நீங்க இந்த வயசுல காண முடியுமா? என்ன? ஒண்ணு இல்ல, வந்து நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டே வர்றேன். நீங்க இப்படி அடிக்கடி கனவு கண்டுகிட்டே இருக்கிறீங்க. அத சொன்ன, அது என் குற்றமா சிங்காரவல்லி? அதோப்பா அந்த மாடப்புறாவு, எதை நினைத்து அது ஏந்தி நிற்கிறது? அது அம்மா, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுங்கிற கவலை அதை வாட்டுது, அதனால அப்படி உட்கார்ந்துருக்கு. சரி, அன்னையும் நிலவை கண்டு மலர்கிறது. ஐயா, அதெல்லாம் சும்மா சொல்றது. இந்த பாருங்க, நிலா வராட்டி கூட அல்லிப்பூ ராத்திரில மலரத்தான் செய்யுது. இதெல்லாம் வேலையத்த போல நீங்க எழுதி வச்ச கதை. கொடியும் கிளையை தனியப்படி நிற்கிறது. நீங்க கேள்விப்பட்டது இல்லையா, கொடி படர்ந்த கலை உருப்பிட்ட இல்லைன்னு சொல்லி. பாருங்க, கிளை மேல கொடிக்கு கோபம், அதனால அதை தொலைக்கணும்னு அப்படி சுத்திக்கிட்டு. கோவில்களில் ஏனடி கடவுளை ஜோடியாக வைத்திருக்கிறார்கள். ஏமா, அவ்வளோ பெரிய கோயில்ல ஒரே ஒரு கடவுள் மட்டும் தனியா இருந்தா பயமா இருக்காது? அதனால துணைக்கு ஒண்ண வச்சிருக்காங்க. கோடி குறும்புக்காரி. அண்ணா, கொத்தம் காப்பவன் ஆண், குலம் காப்பவள் பெண் என முறையை தடமாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார் சாகசக்காரி ஆரவல்லி. வளர்கிறது அவள் புகழ், வையத்தையே ஆள முடியுமாம் அவளால். காலம் இப்படியே போனால் தர்மரின் குலமண்டலமே தலைப்பினை நேரிடும். ஆகவே போர் தொடுக்க வேண்டும். பீமா, பொறு, ஆத்திரப்படாதே. ஆரவல்லியிடம் இருந்து தூதுவர் வந்திருக்கின்றனர். வணக்கம். விசேஷமாக பீமசேன மகாராஜாவுக்கு நீண்ட வணக்கம். தர்ம மகாராஜரே,
தங்களிடம் சில கேள்வி கேட்க விரும்புகிறேன். கேட்கலாமா? கேளம்மா, கேள். துரியோதனனோடு நீங்கள் சூதாடினீர்கள். சொல்லியா தெரிய வேண்டும்? சூதிலே நாட்டை இழந்தீர்கள், நகரை இழந்தீர்கள், பணை வைத்து பாவை இழந்தீர்கள். இழந்தேன். இழந்த பொருள்களை கொடுக்க மறுத்ததுண்டா? இல்லை. ஏமாற்றி எடுத்து செல்ல நினைத்ததுண்டா? இல்லை. தோற்றதை ஒப்புக்கொள்ளாமல் சூழ்ச்சி செய்து ஓடுபவன் துரோகி, துன்மார்க்கன், கோழை. துரோகி, துன்மார்க்கன், கோழை, இந்த பட்டங்கள் உங்களில் யாருக்காவது பொருந்துமா? குத்துகிறது மான உணர்ச்சி, குதிக்கிறார் விதி வீரர். வீரரே, கொஞ்சம் இப்படி பாரு. வெற்றி முரசொலிக்க வீர பண்பாடு எதிரியின் மார்பை பார்க்கும் இணையற்ற வீரர் தலை குனிந்து தரையை பார்க்கிறார் பாரு. கதராதீர் பீமசேனரே, பார்த்திபருக்கு பதில் சொன்னேன். பாரதத்தின் தலைவரிடம் நீதி கோரி வந்திருக்கிறேன். தர்மராஜரே, பந்தயத்தில் கலக்க வந்தார் பீமசேனர். கலந்தார், தோற்றார், கைதானார். நள்ளிரவில் கள்ளனை போல் சிறையிலிருந்து தப்பினார். தர்மரின் தம்பியா பீமனா இப்படி என்று தரணியை கேட்டது. என் தமக்கையும் கேட்டாள். பதில் காண வந்திருக்கிறேன் நான். ஏன் தலை தானாக குனிகிறது? தர்மம் சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? பிரபு, அவன் என் தம்பி. அதற்கு ஒரு நியாயமா? தர்மம் தவறமாட்டான். தலை குனிகிறேன், தீர்ப்பு வழங்குங்கள். என்ன கேட்கிறாய்? அவரையேதான் கேட்கிறேன். ஓலமிட்ட தேவியை காக்க உதிரம் கொதித்தெழுந்த பீமா, கையை நீட்டுங்கள் கதையை முடிக்கிறேன் என்று கதையை தூக்கி கர்ஜித்த பீமா, நீயா இப்படி? புறப்படு அண்ணா, பேசாதே, புறப்படு. தர்மனுக்கு தர்மம் தான் முதலில். தம்பி என்ற பாசம் பிறகுதான். அண்ணன் தர்மன் அல்ல, அரசன் தர்மன் ஆணையிடுகிறேன். புறப்படு. வணக்கம் அண்ணவா, வருகிறேன். என்ன பீமசேனரே, புறப்படலாமா? ஒரு பெண்ணிடம் அருமையானவன் பீமன். ஆண்டவர் பரம்பரைக்கே அவமானம். அவமானம் மட்டுமல்ல, நமது பங்காளிகளான துரியோதனாதியன் நம்மை படித்து பேசி கேலி செய்வதற்கு மடமாகிவிட்ட. அண்ணா, உத்தரவு கொடுங்கள், நானே சென்று மீட்டு வருகிறேன். நீயா? என்னென்ன யோசிக்கிறீர்கள் அர்ஜுன்? நகுலா, நீ போகலாம், ஆனால் ஆரவல்லியை குதிரை என்றா நினைத்தாய்? சுழி சுத்தம் பார்த்து அடக்கி வருவதற்கு ஆரவல்லி அகந்தைக்காய், சூழ்ச்சிகளில் கைதேர்ந்தவள். அந்திவானோ கிதண்ணே அள்ளி முத்து. மஞ்சள் பூசி வரும் கொஞ்சம் பார்வையிலே வந்து பேசாரு யாரே. நல்ல வயது பாரு தம்பி, அழகு ஜோதி மின்ன. என்னை தேடி வரும் வண்ண பூங்கொடி நதிகளாகும் அவள் மேனி. புது உதயவானில் எழுந்தாள், நதிகளாகும் அவள் மேனி. உதயவானில் எழுந்தாணி தனி கண்ணம் புன்னகை தங்கை தாரகை கண்ணம் தோலை மயிலாறு. கண்ணம் புன்னகை தங்கள் தாரகை கண்ணம் தோலை மயில் யாரு. அந்திவான எகில் கொஞ்சமையவள் அழகு ஜாதி வளராடும். அந்திவான எகில் கொஞ்சம் வாழகு ஜாதி வளராடும். காதல் கதைகள் பேசுவதையாடும். அங்கே அந்த நேரம் துணை கொண்டு தேடி வரும் சுந்தமான தோர் மேக பாப்பிள்ளை. அலையும் கோலம் பார்த்தாவும் அது மலையும் நீண்ட பரிதாபம். அலையும் கோலம் பார்த்தாவும் அது மலையில் நீண்ட பரிதாபம். அது சொந்த மூளை கெட்டு வந்த வேலை விட்டு வந்து போட்டு சோகம். சொந்த மூளை கெட்டு வந்த வேலை விட்டு வந்து போட்டு சோகம். இன்ப வாழ்வு தரும் இந்த லோகம் சொல்லும் எல்லை கோடு மலராகும். இன்ப வாழ்வு தரும் இந்த லோகம் சொல்லும் எல்லை கோடு மலராகும். மலர் இதழ்கள் வீடு கலையாகும். இதில் எண்ணி பாரு மனம்பு போகும் புனம் உண்மையாக மன தண்ணீராடும். தது பரவி நாமும் ஒரு கூட்டம் இளை இலைகளாகும் ஓட்டம்.
பறவை நாம் ஒரு கூட்டம் இலைகளாகும் உயிர் ஓட்டம் மழை இரவு வேளை கண்ட பறக்கும் ஈசலது கிளையை போல் உலக வாழ்வும் பட்டலிலா பொட்டுகளா கட்டவிழா பொட்டுகளா காட்ட காட்டமான அள்ளி கூட்டங்களா பட்டலிலா பொட்டுகளா கட்டவிழா பொட்டுகளா காட்ட காட்டமான அள்ளி கூட்டங்களா அழக பாரு கண்ணாலே அனுபவம் தான் பின்னாலே அழக பாரு கண்ணாலே அனுபவம் தான் பின்னாலே பழக பழக புளிக்கு பாலு பழமொழி தான் முன்னாலே பட்டனிலா புட்டுகளா கண்டவிழா முட்டுகளா பாட்ட காட்டமான அள்ளி கூட்டங்களா ஆராய்ச்சி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போறா அம்மா திட்ட மாட்டாங்க திட்ட மாட்டாங்க உதப்பாங்க பின்ன என்னப்பா இவ்வளவு வயசாய போச்சு இன்னும் பயப்படுறியே ஏன் திட்டுறாங்க பெத்தவங்க நாலு வார்த்தை பேசுறதுக்குள்ள பிள்ளைங்க எதிர்த்து எட்டு வார்த்தை பேசினா ஏன் பாத்துட்டாங்க அதுதான் நல்லதா அம்மாவுக்கு என்ன காரணம் சொல்றது காரணமா ஆனா துணிஞ்சவனுக்கு தூக்கம் இல்ல அழுதவனுக்கு வெக்கம் இல்ல நீ சமாளி இன்னும் வீட்டுக்கு வரவில்லை இப்படி விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறான் அல்லிமுத்து அவனை அனுப்ப வேண்டும் என்கிறீர்களே வேணும்னாவால் சாதிக்க முடியாத காரியத்தை பேதை சிறுவனால் எப்படி நான் சாதிக்க முடியும் முடியும் என்ற திடமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அதைப்படாது அதற்கு இல்லை என்ன வீராதி வீரர்கள் எல்லாம் விழுங்கி வரும் மலைப்பாம்பு ஆறவில்லை அப்பேற்பட்ட அரக்கியை எப்படி என்ன ஜெயிப்பா சங்கவதி இதுவரை நான் சொன்னது ஏதாகிலும் தவறு இருக்கிறதா முடிவில் எல்லாம் வெற்றியாகத்தானே நடந்திருக்கிறது யோசித்துப்பா அம்மா அல்லிமுத்து மாமா வணக்கம் வாங்க வாங்க இப்பதான் வந்தீங்களா வந்துட்டேன் அம்மா தங்கள் முகம் வாடியிருக்க காரணம் ஒரு வருத்தமான செய்தி திருத்தமாக சொல்லுங்கள் ஆரவல்லியிடம் போட்டியிட்டு அவளுக்கு அடிமையாகிவிட்டான் பீமன் என்ன அலைகடலே சிவரடிக்கும் அப்பேற்பட்ட திறம்படைத்தவர் ஆரவல்லியிடம் அடிமை நம்ப முடியாத செய்தியாக இருக்கிறதே நம்ப முடியாத செய்திதான் நம்பும் அளவுக்கு நடந்து விட்டது என்ன செய்யலாம் என்ன செய்வதாம் பீமனை அடிமையாக்கிவிட்ட அந்த பேய்மகள் யாராக இருந்தாலும் அவள் ஆணவத்தை அடக்கி பாண்டவர் வீரத்தை நிலைநாட்ட வேண்டாமா அதற்கு தகுதி உள்ளவன் நீதான் உன்னை அனுப்பத்தான் உடனடியாக ஓடி வந்தேன் அண்ணா மறுபடியும் அப்படி சொல்லி மனதை புண்ணாக்காதீர்கள் அப்படியானால் அடிமைப்பட்ட பீமன் அவமானம் தாங்காமல் அங்கேயே சாக வேண்டும் பிரசித்தி பெற்ற பீமசேனன் பேடியாக இருந்தான் என்று பிறர் தூற்ற வேண்டும் இதை கேள்விப்பட்டு நாங்கள் எல்லாம் ஏங்கி ஏங்கி சாக வேண்டும் என்பதுதான் உன் நிலையான உனக்கில்லையே பரவாயில்லை சங்கவதி இது எங்கள் விதி அண்ணா மாமா தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள் அம்மா எதற்கும் கலங்க வேண்டாம் இத்தனை பேர் இருக்கும்போது என்னைத்தான் அனுப்ப வேண்டும் என்று மாமா முடிவு செய்தது எனக்கு மகத்தான பெருமை அல்லவா அதிலும் என்னை பெற்றெடுத்த உங்களுக்கு தானே அந்த பெருமை அதிகம் கலங்காமல் உத்தரவிடுங்கள் கட்டாயம் வெற்றியோடு வருகிறேன் சங்கவதி அட எண்ணத்துக்குமா இன்னும் தயங்குறீங்க தம்பி மட்டும் தனியா போனாலும் பரவாயில்ல தயங்கலாம் நானும் தானே கூட போறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஜோரா முடிச்சுக்கிட்டு நேரா வந்துடுவோம் கவலைப்படாதீங்க ஆமாம்மா எந்த காரியத்தை முடித்துக் கொண்டு சீக்கிரமே வந்து விடுகிறோம் உத்தரவு கொடுங்க உன்னை விட்டு ஒரு நாளும் பிரிந்து தெரியாத நான் தனியாக எத்தனை நாட்களுக்கு அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள் அதிவிரைவில் திரும்பி விடுவேன் அதுவரை ஒரு குறையும் நேராமல் உனக்கு துணையாக நான் இங்கேயே இருக்கிறேன் போதுமா இவ்வளவு தூரம் சொல்லி இன்னும் தயங்குறீங்களே அதை துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல அதுதான் உனக்கு வைக்கம் இல்ல உத்தரவு கொடுங்கம்மா ஓடி போய் ஓடியாந்துறோம் சரி மனமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா மனமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா சேலை கட்டும் சீரையிலே வரலாமா இந்த சீரையிலே வர
போவது போவது ஓ மாவா நீ நா பாரியா செப்பி நா வினலேதே ஆடுரோமே தள்ளாடுரோமே அவளங்க பொம்பளைக்கு அடிமைப்பட்டு ஆடுரோமே அவளங்க பொம்பளைக்கு அடிமைப்பட்டு கொட்டை கோழி கட்டி கொத்தும் காலம் வந்ததே சேவல் கட்டி கட்டி தலை குனிய காலம் வந்ததே கொட்டை கோழி எட்டி கொத்தும் காலம் வந்ததே சேவல் கட்டி கட்டி தலை குனிய காலம் வந்ததே பெண்கை அட்டகாசம் இங்கி போகும் காலம் வந்ததே அட்டகாசம் இங்கி போகும் காலம் வந்ததே நாம அடங்கி ஒதுங்கி வாழ காலம் வந்ததே நாம அடங்கி ஒதுங்கி வாழ காலம் வந்ததே போடுறோமே இப்போ ஓடுறோமே மாடு போல வண்டி எடுத்து வாடுறோமே இப்போ வாடுறோமே ஓடுறோமே இப்போ ஓடுறோமே ஏண்டா அடிக்கடி இப்படி பின்தங்குற நானா தங்குறேன் தானா தங்குது எது இந்த கழுதையத்தான் சொல்றேன் என் குதிரை நல்லா போகுது அது குதிரைக்கு பிறந்த குதிரை நல்லா ஓடுது அதுலயும் உங்க நகல மாமா வாங்கி கொடுத்த குதிரை அது இது நம்ம லாயத்துல ஒரு லாயக்கு இல்லாத பையன் இருக்கானே அந்த கழுதை வாங்கி கொடுத்த கழுதை இருந்தாலும் அடிக்கடி இப்படி பின்தங்குறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குண்டா கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன் இவ்வளவு தூரம் வந்ததுல களைச்சு போயிருக்கும் இல்ல அதனால இப்ப கொஞ்சம் தண்ணி போடணும் தண்ணி போட்டா தான் உற்சாகமா இருக்கும் இங்க எங்கடா தண்ணி கிடைக்க போறதுக்கு துக்கம் இல்ல அனுபவம் எனக்கு வெக்கம் இல்ல சமாளியப்பா வா இப்போ ஆராய்ச்சி வலியும் தாக்கிவிட்டேன் அப்படியா முதல்ல தாகத்தை தீர்த்துவோம் துடைக்கி துடைக்கி நின்றுகிட்டே இருக்கு ஆச்சரியம் இல்ல அபூர்வமான பச்சனை இதுல இருக்கு விசேஷம் நிறைய பறிச்சு வச்சுக்கோ சந்தர்ப்பத்துக்கு போனவும் மரத்தை உடைச்சிட்டு செய்யற வேலை பொம்பளைங்க செய்யறாங்களே அதை செத்தா போச்சு ஏய் மரியாதையா பேசு தலைய கிள்ளி வந்து தலைய கிள்ளிடுவியா நீ உனக்கு அறிவு இருக்கா என்ன தத்தா ஆம்பளைங்க உனக்கு அருமையா இருந்தாலும் ஆம்பளைங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு எங்க அரசாங்க சட்டம் சட்டப்படி ஆண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் நானே உன் புருஷனா இருக்கேன்னு வச்சு அப்ப நீ மரியாதை கொடுப்பியா இல்லையா புருஷனா ஏய் என்ன இந்த பேச்சுல பேசுற பாத்தியா இந்த பேச்சு பேசி இன்னும் ஏழு தானே என்ன கவலமா பேசுற நீ முடிசாரமா இருக்கணும் என்ன செய்வியா என்ன செய்வானா
என் வீட்டு மாட மாளிகளை உன்னை உட்கார வச்சு கோடி கணக்குல வயர தள்ளி உன் காலடியில கொட்டுவேன். ஆமா சிங்காரம், நான் மன உடைக்கிறேன்னு என்ன மட்டமா நினைக்காது. சந்தேகம் இருந்தா இப்பவும் புறப்படு. என் மாட மாளிகளை வச்சு உன்னை மாடப்புறா மாதிரி வச்சிருக்கலாம் இல்லையான்னு பாரு. சிங்காரம் நீ சரி சொன்னா இப்பவே என் கூடவே அழைச்சிட்டு போயிடுறேன். என்ன சொல்ற சிங்காரம்? சிங்காரம் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பல விதம் சொல்லுவாங்க. பல விதமா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் ஒரே விதமா தான் சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற? போங்க பேசாம உடங்க. அதான் உடைச்சிட்டேன்னு, இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, அதையும் நிச்சயம் உடைச்சிட்டுவேன்னு நினைக்கிறேன். போங்க, எனக்கு என்னமோ போல இருக்கு. என்னக்கா எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது, முடியும் நேரத்துல தான் நீங்க வர்றீங்க. வாங்க. ஆஹா அப்படிங்களா? நான் இப்ப உங்களையா கேட்டேன்? நான் எங்க அக்காவை கேட்டா இவர் என்ன முந்திர கொட்டையாட்ட முந்திக்கிறாரே. என்ன சித்திரவல்லி? என்னக்கா அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? என்னது? ராத்திரிக்கு கோவிலுக்கு போகணும், பூஜை போடணும், என்னென்னமோ பண்ணணும்னு சொன்னீங்களே, அதெல்லாம் முடிஞ்சதான்னு கேட்டேன். ஓ முடிஞ்சது முடிஞ்சது. ஆ சித்திரவல்லி நீ போய் அந்த தடி நகவினி. ஆ கவனிக்கிற நீ இத கவனி. சிங்காரம் என்ன சம்மதம் தானே சொல்லு. ஆமா நான் எப்படி வர்றது? எப்படி வர்றதா? அரண்மனைக்கு வெளியில வர வரைக்கும் கொஞ்சம் நடந்து வா, அப்புறம் ரதத்துல போயிடுவோம். ரதமா? ஆமா பதமா போயிடலாம். சம்மதம் தானே? நீங்க ரொம்ப பல்லாதவங்க. சிங்காரம் சிங்காரம் திரும்பி பாரு தம்பி, திரும்பி பாரு, திரும்பி பாரு தம்பி, திரும்பி பாரு. உலக கழுதைக்கு யோசனை இல்லை, ஒரு சாம்பயிறு படுந்துள்ள. உலக தகுதைக்கு யோசனை இல்லை, ஒரு சாங்கயறி படுத்துள்ள. சிவப்பு கோயிலுக்கு வாழ நீள தெருவை குத்துது மதியில்ல. சிவப்பு கோயிலுக்கு வாழ நீள தெருவை குத்துது மதியில்ல. கிடவட்ட கூட்டம் முறைக்குது, ஆளே எடுத்து கொண்டால தெரியல்ல. கிடவட்ட கூட்டம் முறைக்குது, ஆளே எடுத்து சொன்னால தெரியல்ல. ஆண்டவனால் தாதிசயமாங்க அதுதான் புரியல்ல. அங்கே திரும்பிப்பாரு, திரும்பிப்பாரு, அங்கே திரும்பிப்பாரு. பொதுமை செய்கிற கூட்டத்தை பாரு, அடுக்குமா இருந்த அநியாயம். பொதுமை செய்கிற கூட்டத்தை பாரு, அடுக்குமா இருந்த அநியாயம். ஒருத்தருக்கெல்லாம் நேற்றுக்கு தோட்டி என்ன நியாயமோ விபரீதம். ஒருத்தருக்கெல்லாம் நேற்றுக்கு தோட்டி என்ன நியாயமோ விபரீதம். கண்ணு தெரிகளே காது கேட்கலே ஒன்றும் புரியாத நிலைமோகம். ஆணுக்கு ஒண்ணும் உடனிறதில்ல அபாய புதுதேசம். அங்கே திரும்பி பாரு, திரும்பி பாரு. உங்களை போல மீசியை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்களோ? எதுக்கும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய, ஆளை பார்த்து தான் ஆராய்ச்சி பண்ணணும். வா. வாங்க இப்படி உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப நல்ல கவனம். அது சரி, குழந்தைங்க யாரும் இல்லீங்களா? அந்த வயிற்றுல ஏன் கேக்குறீங்க? கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எல்லாம் வயிற்றுல. அதியா பொம்பளைதான் இல்லட? ஆமா வீட்டுல வேற யாரும் கிடையாதா? வேற யாரும்னா? ஓஹோ அத கேக்குறீங்களா? வீட்டுக்கு அதிகாரி யாருக்கு போயிருக்காரு? கேட்டியா? கேட்டியா? நிச்சயமா பொம்பளையாதான். சரி என்ன விசேஷம் ஐயா? ஏ பாத்து இன்னும் என்ன எனக்கு நடக்குங்கிறீங்க? ஒண்ணுமில்ல, என்ன இது தட்சணை வைக்கணுமே அப்படின்னு சொல்றதுக்காக. ஒரு தட்சணையா? எவ்வளவு சாமி கொடுக்கணும்? எவ்வளவு இருந்தாலும் வைங்க போதும். அப்படியா? கொஞ்சம் எதுங்க வந்துடுறேன். ஆமா உங்க பேர் என்ன? என் பேரா? வீரமணி. பேரை கேட்டியா? வீரமணி. ஆம்பளைதான். ஆம்பளையா? நடக்கிறத பாரு.
ஏண்டா பேசாம அவங்களே கேட்டுட்டாங்க என்ன கேக்குறீங்க எது வரணும்னாலும் கேளுங்க சொல்றேன் ஆனா எப்படியாவது என் எதிர்காலத்தை கொஞ்சம் விளக்கமா சொன்னா போறோம் விளக்கமா சொல்றோம் அதுக்கு முன்னால நீங்க ஆம்பளையா பொம்பளையாங்கிறது விளக்க தேவையில்லையே ஐயோ என்ன எப்படி கேக்குறீங்க நான் ஆம்பளை ஆனுங்க சத்தியமா நீங்க ஆம்பளையா உங்க ரெண்டு பேர் தலையில அடிச்ச நான் ஆம்பளைங்க இந்த நாட்டு ராணியம்மா என்னமோ பந்தயம் வச்சிருக்காங்களாமே அது என்ன பந்தயம் அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஆனா ஒண்ணு என்னது அவங்க ஆளை பார்த்ததும் அவங்க மனசுல என்னென்னலாம் தோணுதோ அதையெல்லாம் பந்தயமா வச்சு விளையாடுறா இப்படியே அநேக ஆம்பளைகளை அடிமை ஆக்கிட்டாங்க ஆமா இத பத்தி இந்த நாட்டுல உள்ள ஒருத்தர் கூட கவலைப்படலையா கவலைப்பட்டு என்னங்க பண்றது என்ன பண்றதா எல்லா ஆம்பளைகளும் ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்தி பாக்குறதானே அப்படி கூட நடத்தினோ அதுக்கு நான் தான் தலைமை வச்சேன் என்ன என்ன போதும் சொல்ல வேணாம் சும்மா இருடா அது என்னதான் ஆச்சு என்ன ஆச்சு அரமனையில இருந்த பொம்பளை எல்லாம் சேர்ந்து போராட்டத்துக்கு போன எங்களை அடிச்சு விரட்டிட்டாங்க அவ்வளவு முரட்டு பொம்பளைங்களா இருக்காங்க எல்லாரும் ராட்சச கூட்டமா இருக்குமோ அப்படி இருக்காது எல்லாம் பேயும் பித்தருமா இருப்பாங்க ஏய் நீங்க எல்லாம் யாரு நாங்களா நீ யாரு நான் இந்த வீட்டுக்கு அதிகாரி ஏய் புருஷா இவங்க எல்லாம் யாரு என்ன விழிக்கிற ஆஹா ஆராய்ச்சி பாத்தியா இவங்கள பதிவிறது புருஷங்கிட்ட என்ன மரியாதை என்ன பயம் என்ன பக்தியா பரதேவதே மரியாதையா பேசு எதுக்கு பேசுற என்ன நடக்கும் தெரியுமா பேருன்னு சொல்லு என்ன சொன்ன ஏய் பொம்பளை என்னது எங்களையும் வீரமணி நினைச்சுக்கிட்டியா நான் யார் தெரியுமா சும்மாப்பா துணிஞ்சவருக்கு துக்கம் இல்ல அழுதவருக்கு வெக்கம் இல்ல இந்தாமா நாங்க பந்தயத்துல ஜெயிச்சு உங்க ஆரவல்லிய பந்தாட வந்திருக்கோம் ஆமா ஆமாமே அற்பச்சிறுவர்களாகிய நீங்கள் யார் நாங்களா அற்பச்சிறுவர்கள் என்ன அப்படி என்று நீங்கள் தானே சொன்னீர்கள் பிறகு யார் என்று கேட்டால் என்ன சொல்வது ஆராய்ச்சி சமாளி அக்கா இளங்கன்றுகள் பயமறியாமல் துள்ளுகின்றன ஆராய்ச்சி பொட்டக்கோடி தூவியா பொழுது விடிய போகுது நீ சமாளி ஆரவல்லி எதிர்த்து பேசிய ஆண்மகன் ஒருவராவது அடிமையாகாமல் திரும்பியதாக சரித்திரமே கிடையாது தெரியுமா உனக்கு ஆரவல்லி சரித்திரத்தை அடியோடு மாற்றி அமைத்து அத்தனை பேருக்கும் புத்தி புகட்டத்தான் இத்தனை தூரம் வந்திருக்கிறான் அல்லிமுத்து இது தெரியுமா உனக்கு ஓஹோ அல்லிமுத்துவா உங்கள் பேர் சூரவல்லி போட்டி நிபந்தனைகள் தெரியும் அல்லவா ஓ தெரியும் அப்படியானால் இதோ இந்த வளையத்தில் நுழைந்து வெளியில் வர வேண்டும் இதுதான் முதல் பந்தயம் இத்தனை ஆம்பளைங்க எப்படிரா அடிமையானானுங்கன்னு எனக்கு இப்பெல்லாம் புரியுது இந்த வளையத்துல ஆம்பளைங்க என்ன பொம்பளை கூட நுழைஞ்சு வர முடியாது ஆராய்ச்சி எப்படியும் இது நுழைந்து விட வேண்டும் எப்படி நுழையிறது அம்மா கொஞ்சம் பெரிய வரையமா கொடுங்களேன் கொடுக்க மாட்டீங்களா அல்லிமுத்து இரு ஆராய்ச்சி நீங்க சொல்றேன் வழி கிடைச்சிருக்கு அப்படியா என்ன வழி அதான் நம்ம வர்ற வழியில ஆனா கிடைச்சிட்ட ஒரு வழி அந்த வழிதான் இதுக்கு சரியான வழி ஆமா இங்க கொடு சவாலி சவாலி வளையத்தில் நுழைந்து வர வேண்டும் என்பதுதான் உன் நிபந்தனை மரியாதையா மற்ற பந்தயங்களையும் சொல் அல்லிமுத்து வென்று விட்டோம் என்ற மமதையில் பேசாதே மற்ற பந்தயங்கள் நாளை அறிவிக்கப்படும் ஓஹோ
ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பந்தயமா சொல்லலாம் மரகரவல்லி இவர்களுக்கு விருந்தினர் மாளிகையில் இடம் கொடுத்து கவனித்துக் கொள்ளுங்கள் ஆராய்ச்சி துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல அழுதவனுக்கு வெட்கம் இல்ல நீ சமாளி அப்பா நல்ல வேளை இப்பவாவது கேட்டிங்களே ஆமா இப்ப நீங்க எங்கமா இருக்கீங்க ஏ இங்க தான இருக்கறேன் ம் உருவ எங்கதா இருக்குது உள்ள மட்டும் ரொம்ப தூரம் போயிடுச்சு போல இருக்குது அப்படி என்னமா பலமான சிந்தனை ஆமாடி வந்து சொல்லி எந்த புஷ்பத்துல முத்து இருக்கு போய் பார்க்கலாம் புஷ்பத்துல முட்டா அப்படின்னு புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சொல்ல மாட்டாங்களே ஓடி புரியாதவளே உனக்கு தெரியாது அல்லிப்பூவில் முத்திருக்கும் போல இருக்கிறது ஐயோ அதெல்லாம் கிடையாதுமா கிடையாதா அப்படி என்றால் அல்லிமுத்து என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அவருக்கு ஏ ஓஹோ அவரை பத்தி தான் அற்புதமான சிந்தனையா சீச்சி அவரை பத்தி இல்லடி அல்லிமுத்து என்று இருக்கந்தே ஆமா ஆமா அதாவது அல்லிமுத்துவை பத்திய சிந்தனை அதானே புரியுது புரியுது என்னடி புரிந்து கொண்டா எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டேன் ஏமா உங்களை போல பொம்பளை தானே நானும் எனக்கு தெரியாதா சின்ன குட்டி மாத்தனா சின்னதைய மாத்தனா சின்ன குட்டி மாத்தனா சின்னதைய மாத்தனா உன்ன குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏற்றுனா சின்ன குட்டி மாத்தனா சின்னதைய மாத்தனா உன்ன குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏற்றுனா சின்ன குட்டி மாத்தனா சின்னதைய மாத்தனா குளிரடிக்கிற குழந்த மேல துணிய போட்டு போத்துனா குளிரடிக்கிற குழந்த மேல துணிய போட்டு போத்துனா பூவா பூவான்னு கத்தினதால முதுகுல ரெண்டு சாத்துனா பூவா பூவான்னு கத்தினதால முதுகுல ரெண்டு சாத்துனா இலகில போய கையில கொடுத்து அழுத புள்ளைய சேர்த்துனா இலகில போய கையில கொடுத்து அழுத புள்ளைய சேர்த்துனா சின்ன குட்டி மாத்துனா சில்லறைய மாத்துனா உன்ன குடி போற வண்டியில் குடும்ப பூர ஏத்துனா சின்ன குட்டி மாத்துனா சில்லறைய மாத்துனா பண்ணப்பட்டி கிராமத்திலே பழைய சோறும் துணிக்கிட்டா பண்ணப்பட்டி கிராமத்திலே பழைய சோறும் துணிக்கிட்டா சிங்காரத்தோட பழைய கதையும் பேசிக்கிட்டா மண்ணு குட்டையே மண்ணு தட்டிலே பழத்தை போட்டு பிடிச்சிக்கிட்டா மண்ணு குட்டையே மண்ணு தட்டிலே பழத்தை போட்டு பிடிச்சிக்கிட்டா மண்ணு தட்டையால் மலாய் அஞ்சு வாயில போட்டு படிச்சுக்கிட்டா சின்ன குட்டி மாத்தனா சின்னதைய மாத்தனா உன்ன குடி போற வண்டியில் குடும்ப பூரா ஏத்துனா சின்ன குட்டி மாத்தனா சின்னதைய மாத்தனா ஏண்டா அப்படி ஓடுறீங்க காத்தா பசங்களா அரைச்சி துணிச்சல வந்து நில்லுங்கடா பாக்கடா ஆமா இது கைதிங்க வேலை செய்யற இடமா இல்ல உங்க பாட்டு வீடா பாட்டும் பூத்தும் சகிக்கலையே வெங்காயம் என்ன வெங்காயம் நானாவா பண்ணேன் அவன் இங்க வேலை செஞ்சு காத்தால இருந்து வேலை செஞ்சு கரைச்சு போய் அண்ணே ஒரு கதை ஒண்ணு சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்டான் நான் ஒரு கதைய பாத்தா பண்ணா அதுக்கு என்னவா ஐயா பெரிய சங்கீத கொக்கு ஐயா கதையும் பாட்டும் கூத்து அடிக்கிறாரு இந்த பாரு இந்த மாதிரி இங்க பாட்டும் கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் அவன் ஒத்துடான் கொத்தி சும்மா மிரட்டாத அவங்க வந்து என்ன கொத்துறதுக்குள்ள நான் ஓடிட்டு போயிடுவேன் இங்க யாரா என்ன அன்னைக்கு பேசினதெல்லாம் நீ மறந்துட்டியா ஐயோ அதுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ பொறுக்கணும் அதான் பொறுக்கிக்கிட்டு இருக்கனே சும்மா பொறுக்கணும் பொறுக்கணும் உனக்கு இதே வேலையா போச்சு ஏன் இப்ப என்னவா இந்த பாரு இப்போ இங்க கட்டுக்காவல்லாம் ரொம்ப பலமா இருக்கு அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை யாராவது பாத்துட்டாங்களா சீச்சி அதுக்கு இல்ல
யாரோ அல்லி முத்து ஆராய்ச்சின்னு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அல்லி முத்துவா? முதல் பந்தயத்துல ஜெயிச்சிட்டாங்க, இப்ப இங்கதான் இருக்காங்க. அல்லி முத்துவா? என்ன அல்லி முத்துவா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, நம்ம அல்லி முத்து தாங்க. பாக்கி உள்ள ரெண்டு பந்தயத்தையும் நாளைக்கு வச்சிருக்காங்களா? அல்லி முத்துவுக்கு ஏன் இந்த சங்கடம்? என்ன சங்கடம்? நாளைக்கு பாருங்க, எல்லாம் சந்தோஷமா முடியும், அப்புறம் ஒரு கை பாத்துக்கலாம். உண்மையா? உண்மையா தாங்கங்கிற. என்ன சொல்வது? ஏன் அப்படி அலறீங்க? எனக்கு பயமாக இருக்கிறது. ஏன் ஒண்ணு பாட்டாங்கம்மா? என்ன பக்கத்துல நான் இருக்கிறேன், யார் வந்தா என்ன சொல்லுங்க. அவரும் நானும். அவரு நீங்களுமா? எவரு? அவர் தாண்டி. ஓ, அந்த அல்லிப்பு மேல முத்து. ஆமா, அவருக்கு ஏதோ ஆபத்து வருவது போல் சொப்பனம் கண்டேன். நினைச்சேன் நினைச்சேன், சொப்பனம் தான் கண்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். நானும் இத்தனை வருஷமா எத்தனையோ ஆம்பளைங்களை பாத்துட்டு வர்றேன், ஒரு நாள் கூட ஒருத்தரை கூட சொப்பனத்துல கண்டதில்ல. நீங்க என்னடான்னா, நேத்து பார்த்த மனுஷன அதுக்குள்ள இவ்வளோ பெரிய சொப்பனத்துல கண்டுட்டீங்க. சிங்காரவல்லி, இதுதான் கிண்டல் செய்யும் நேரமா? பின்ன என்னமா, அவர் மேல உள்ள ஆசைதானே இப்படி அவசப்படுறீங்க? இந்த பாருங்க, அவர் முதல் பந்தயத்திலேயே ஜெயிச்சிட்டாரு, மத்த பந்தயத்திலயும் இதே போல ஜெயிச்சிடுவாரு. நீங்க சும்மா தைரியமா இருங்க. அம்மாவின் குணம் தெரிந்து நீ இப்படி சொல்லுகிறாய். ஆரம்பத்திலேயே ஜெயித்து விட்டார் என்ற ஆத்திரத்தில் ஏதாவது சூழ்ச்சி செய்து எப்படியாவது அவரை அடிமையாக்காமல் விடவே மாட்டார்களே. ஆரவல்லியின் அகராதியிலேயே கண்டிராத புதுமை. அதைவிட புதுமையாக இருக்க போகிறது நமது திட்டம். சூரவல்லி, நாளை பந்தயத்தில் இடக்காக பேசி அவனை அடக்கியே தீர வேண்டும். நாளை பந்தயத்தில் கலந்து கொள்ளாதபடி பக்குவமாக சொல்லி அவரை நிறுத்திவிட்டார். நிறுத்தலாம், அவர் பேசணுமே. சரி சரி வா. வழக்கப்படி நமது வஜ்ர கம்பத்தை உடைக்க சொன்னால் என்ன? வழக்கப்படி கொடுத்த வளையத்தை தான் வண்டி சக்கரம் போல் ஆக்கிவிட்டானே, அதனால் வழக்கப்படி உள்ள பந்தியமே இருக்கக்கூடாதக்கா. புதிதாக இருக்க வேண்டும், புரியாததாக இருக்க வேண்டும், புத்தி கூர்மையுள்ளதாகவும் இருக்க வேண்டும். அலங்காரம், இந்த நேரத்தில் எங்கே போகிறாய்? எங்கே இல்லம்மா, வந்து. என்ன வந்து? சிங்காரவல்லி, எங்கே போகிறீர்கள்? ஒண்ணும் இல்லம்மா, வந்து. அவரே? அவரையா? அவரையாவது துவரையாவது? இல்லம்மா, அவர செடியில துவரை காய்ச்சிருக்குன்னு யாரோ சொன்னாங்களாம், அதை பார்க்கத்தான். என்னடி அதிசயமாக இருக்கிறது? அந்த அதிசயத்தை பார்க்கத்தாமா போறோம். அதற்கு இதுதான் நேரமா? என்ன கேட்டீங்கன்னா எனக்கு என்னமா தெரியும், இப்பவே அந்த அவரை பார்க்கலன்னா தூக்கமே பிடிக்காதுன்னு இளவரசி அம்மா ஒரே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அப்படியா? ஆமாம்மா. அலங்காரம், இன்னும் நீ விளையாட்டு குழந்தையாகவே இருக்கிறாயே. விளையாட்டா இது? எவ்வளவு வேதனை இருக்குதுன்னு எனக்கு இல்ல தெரியும். ஓ, இங்க இருக்கியா? அலிமுத்து, அலிமுத்து! சபையில அலங்கார வல்லிய பாத்தியா? சரிதா. இல்லடா, அவ பேசினதும் கவனிச்சதும் பார்த்தா அவளுக்கு மட்டும் என் மேல அனுதாபம் இருக்குமோ நினைக்கிறேன். நீயா நினைக்கிறியா? நினைப்ப நினைப்ப. ஏன்னா ஆடு நல்லா ஊக்கும் முழியுமா சொட்ட வாழை குட்டி மாதிரி ஜோரா இருக்காள்ல. இந்த பாய், வந்த காரியம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி சபலத்தெல்லாம் விட்டுடு. இல்ல யாரா இருக்கும்? போய்ப்பா. யார் நீங்க? ஓஹோ, நீங்களா? ஆமா, இப்படி ராத்திரி வேலையில முக்காட போட்டுக்கிட்டு வர்றீங்களே, யாராவது பார்த்தா பயந்துட மாட்டாங்க? என்ன முடிக்கிறீங்க? கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாம அடக்கமா பேசுங்க. உங்க தோழர் சந்திச்சுட்டே பேசணும்னு எங்க இளவரசி அம்மா வந்திருக்காங்க. இளவரசி வந்தாலும் சரி, வேற எந்த அரசி வந்தாலும் சரி, அந்த விஷயம் மட்டும் இவர்கிட்ட நடக்காது. ஏதாவது பேசணும்னா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அவரு எங்கிட்ட சொல்லுவாரு, அவன் அவங்கிட்ட சொல்லுவேன். அடாடாடாடா, ஏன் இப்படி காக்கா மாதிரி கத்துறீங்க? இப்படி பேசினா எப்படிங்க? அப்படி தாங்க. அப்படிப்பட்ட விஷயம் இல்லைங்க இது. வேற எப்படிப்பட்ட விஷயங்க? பந்தய விஷயமா பார்த்து பேசலாம்னு வந்திருக்காங்க. பந்தய விஷயம். இரு வர்றேன்.
யார் வந்திருப்பது? இளவரசி அலங்கார வல்லி அம்மா. அலங்கார வல்லியா? இரப்பா, அவங்க தோழி சிங்கார வல்லியும் கூட வந்திருக்கா. என்ன விஷயம்? பந்தய விஷயமா பேசணுமா? பந்தய விஷயமா? சரி வரச்சொல். வர சொல்றேன், பக்குவமா பேசி கக்க வச்சிடணும் விஷயத்த. நீங்க பாட்டுல ஆகட்டும் போகட்டும்னு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அப்புறம். ஆமா, ஏன்னா அவங்க பொம்பளை, நீ பாவம் ஆம்பளை. சரிதான், போறண்ணா. அதான் அதுக்குதான் சொல்றேன். நீங்க போகலாம், அதிக நேரம் பேசக்கூடாது, சீக்கிரம் வரணும். வணக்கம். அலங்காரவல்லி, நீங்கள் இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் ஓடி வந்தேன். காரணம் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? கரும்பை கடித்து விட்டு இனிப்பே நீ எங்கு வந்தா என்று கேட்பதுண்டா? நானும் நினைத்தேன். ஆரவல்லி மகனும் அகங்காரியாக இருப்பான் என்றுதானே? இல்லை இல்லை, ஆரவல்லி நத்தை, அலங்காரவல்லி முத்து. நீங்கள் முதல் பந்தயத்தில் எங்கே தோற்றுவிட போகிறீர்களோ என்று மிகவும் பயந்து விட்டேன். அப்படியா? போதும் பரிகாசம், எண்ணியபடியே எல்லாம் நடக்கும் என்பது என்ன நிச்சயம்? ஒருவேளை நாளை பந்தயத்தில் தாங்கள் தோற்றுவிட்டால் அடிமையாக வேண்டுமே என்பதை நினைக்கும் போது. நெஞ்சில் உரமில்லாதவர்களுக்கல்லவா அந்த கவலை. நீ கவலைப்படாது, நாளைய பந்தயத்தில் நான் வெற்றி பெறுவதை நிச்சயமாக நீ பார்க்க போகிற. சுவாமி, ஒன்று சொல்கிறேன், கேட்பீர்களா? ஓ, உனக்காக எதையும் செய்ய காத்திருக்கிறேன். தாங்கள் இரண்டாவது பந்தயத்தில் கலந்து கொள்ளாதீர்கள். ஆத்திரப்படாமல் சற்று அமைதியாக நான் சொல்வதை கேளுங்கள். புரிந்துவிட்டது நீ வந்த நோக்கம். உங்கள் சாகசத்திற்கெல்லாம் ஏமாற மாட்டான் இந்த அல்லிமுத்து. ஐயோ, தவறாக நினைத்து விட்டீர்களே. ஏசாதி, நான் பந்தயத்தில் வெற்றி பெற்றால் உங்கள் பதுசெல்லாம் வெளியாகிவிடும் என்று பயந்து பக்குவமாக பேசி சதிசெய்ய வந்திருக்கிறார் இல்லையா? இதையெல்லாம் நம்ம விழித்தவாய் என்னதான்? ஒன்று நான் அடிமையாக வேண்டும், அல்லது உங்களை அடிமையாக்க வேண்டும். இரண்டில் ஒன்று தெரியாமல் இந்த எல்லையை விட்டு நகர மாட்டேன். அந்தரங்கம் அறியாமல் ஆத்திரப்படுகிறீர்கள். தயவு செய்து நான் சொல்வதை நம்புங்கள் சுவாமி. எதுக்காக நான் இவ்வளவு தூரம் வாதாடுறேன்னு உனக்கு இன்னும் புரியல? சாதாரணமாக மேல எனக்கு பரிதாபம் உண்டு. அப்படியா? எனக்கும் ஆம்பளைங்க மேல பரிதாபமே கிடையாது. அத பத்தி அக்கறை இல்லை. எனக்கு உன் மேல பரிதாபம் ஏற்பட்டு போதே, எப்படி நான் உதவி செய்யாம இருக்கிறது? காலாகாரத்துல உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி இந்த கண்ணால பார்த்தாத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும். நீ என்ன சொல்ற? நான் எப்படி சொல்ல முடியும்? ஓஹோ, பந்தயம் மிகவும் பயங்கரமானது என்று சொல்ல முடியும், ஆனால் பந்தயம் இன்னது என்று சொல்ல முடியாது. சுவாமி, நாராளும் ஆரவல்லியின் மகளுக்கு நன்றாக நாடகம் ஆடவும் தெரியும் என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். இளவரசி என்ற எண்ணத்தை துறந்து கட்டுக்காவலையும் கண்காணிப்பையும் மறந்து உங்கள் வாழ்வே என் வாழ்வு என்று எண்ணி உயிருக்கும் துடிந்து ஆரவல்லி என்ற அகங்கார சுரூபத்தின் சதிகளையும் சாகசங்களையும் பற்றி உங்களிடம் சொல்ல ஓடாடி வந்த என்னை இப்படி உதாசீனம் செய்கிறீர்களே? கோபத்தை விட்டு கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்து புண்ணியமில்லை. உன் கண்ணீரை காட்டி என் கருத்தை மாற்றிவிட முடியாது. வார்த்தை ஜாலம் வேண்டாம், வந்த வழியே போய்விடு. என் உடமையாக என்னும் உயிரோவியத்தை அடிமையாக விடக்கூடாது என்ற ஒரே ஆவலால் தான் வாழ்நாளிலே எந்த ஆண்மகனையும் நெஞ்சத்தாலும் நினைத்தறியாத இந்த அலங்காரம் இன்று உங்கள் காலடியில் விழுந்து கண்ணீர் வடிக்கிறேன். என் பேச்சு கேளுங்கள் சுவாமி. பந்தயத்தில் கலந்து கொள்ளும் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். அது மட்டும் நடக்காத அலங்காரம், நாளைய பந்தயத்தில் நிச்சயம் கலந்து கொள்ளத்தான் போகிறேன். நீ போகலாம். யாராச்சி இரண்டாவது பந்தயத்திற்கு நீங்கள் யாருதானே? நாங்கள் வந்த நோக்கமே அதுதானே. முதல் பந்தயத்தில் ஜெயித்து விட்டதால் மற்ற பந்தயங்களிலும் வெற்றி அடையலாம் என்று மனப்பால் குடிக்காதே. பருவ வேகத்தில் அடிமைப்பட்டு உன் வாழ்க்கையை பாழாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று பழையபடியும் எச்சரிக்கிறேன். என்ன சொல்கிறாய்? போதனை நிறுத்தி போட்டியை ஆரம்பிக்க சொல்லுகிறேன். சுரவல்லி,
मूर्ण एत्तनयो मन्नर्कल नम्मुन मंडीट्टु पनिंदु विट्टार्कल केवलम इंद अर्पच चिरुवनक्का नाम अडिपनिवदु अल्ली मुत्तु विषयत्तिल नाम जागर्याक इरुक्क वेंडुम अक्का அதனால் தான் நாம் நாளை வைக்கும் பந்தயம் அவன் உயிரையே குடிப்பதாக இருக்க வேண்டும். மூன்றாவது பந்தயம் நிச்சயம் செய்துவிட்டேன். இது அவனால் ஜெயிக்கவே முடியாது. என்ன पत्रकाली रूपत्ती भयंकरमान सिले अंद सिलेयन कळुत्तिले मगरकंडि तूंगिक अंद मगरकंडि एडुत्तु वर वेंडुम अंद मडय आम नेरुंगुवान सिलेय नेरुप्पु ज्वालै वीसुम अदैयुम मीरि सिलेयै अणुगिनाल अदन एट्टु करंगळुम अवनै कट्टि अणैत्तु एलुम्बुगळै नुरुक्किविडुम सूरवल्लि अवनुडैय रहस्य विषयै एन सिंहासनत्तिन कालडियिल वैक्क एर्पाडु உடனே செய்கிறேன் அக்கா அவன் தப்ப வேண்டுமானால் தங்கள் கால்களை தான் பிடிக்க வேண்டும் நம் சக்தியை அறியாத மடையன் சிங்காவளி சிங்காவளி என்னமா ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அலங்காரவல்லி நாளை பந்தயத்துல ஜெயிக்கணும்னா அம்மா காலை தான் பிடிக்கணுமா போய் சொல்ல காலை பிடிக்கணுமா இது என்ன அநியாயம் ஐயோ அவங்க ரெண்டு பேரும் சூழ்ச்சியா அலங்காரவல்லி ஐயோ நீ போய் சொல்ல அலங்காரம் என்ன என்னமா जेकन ஓஹோ ஏது என்னதான் நான் உன் மேல சபரத்தோட இருந்தாலும் இவ்வளவு மட்டமாவ நினைக்கிறது வருங்காலத்துல அது உனக்கு நான் கேவலம் ஆமா இதையா விஷயத்தை கேட்காம ஏன் இப்படி துடிக்கிற ஆமா உனக்கு எந்த மடையையா ஆராய்ச்சின்னு பேர் வெச்சது உனக்கு வச்சவனா எனக்கு வச்சான் எவன் வச்சான் உனக்கு என்ன பந்த விஷயத்தை சொல்லிட்டு சொல்ல காரணம் நான் சொல்லல அம்மா தான் சொன்னாங்க கிழவிக்கு அவ்வளவு சுமச்சா எங்க அம்மா ஒண்ணும் சொல்லல இளவரசனாங்க அவங்க புத்திசாலி அடி விழுகும்னு அவங்களுக்கு தெரியும் दैवीक वरुमी सकती சிவமே பெருதென்று ஒப்புக்கொண்டவள் உங்கள் தேவி ஆனால் அவளை வணங்கி வரும் உங்களுக்கு மட்டும் ஏனோ இன்னும் புத்தி வரவில்லை போதும் தேவியின் கழுத்தில் இருக்கும் மகரகண்டியை நீ எடுத்து வர வேண்டும் மனிதர்களை அவமதித்தது போதாது என்றால் தெய்வத்தையும் அவமதிக்க புறப்பட்டு விட்டீர்கள் நாவை அடக்கு இதுதான் மூன்றாவது பந்தயம் முடிவான பந்தயம் உங்கள் முடிவை நிச்சயிக்க போகும் கடைசி பந்தயம் இந்த சிலை என்ன மலையை எதிர்த்து வந்தாலும் நிலைகுலைய மாட்டான் அல்லிமுத்து ஆராய்ச்சி அட துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல அழுதவனுக்கு வெக்கம் இல்ல நீ சமாளு
विद उन्न உங்கள் ஆசீர்வாதம் தான் மாமா சரி எல்லாரும் புறப்படுங்க ஆரவரியிடம் அடிமைச்சாசம் எழுதி வாங்காமலா ஆம் அவைகளை முடித்துக்கொண்டு நாளைக்கே புறப்பட்டு வா நான் இப்போதே புறப்பட்டு போய் அண்ணாவிடமும் சங்கபதியிடமும் இந்த ஆனந்த செய்தியை கூறி உனக்கு அரசாங்க ரீதியில் வரவேற்க ஏற்பாடு செய்கிறேன் நல்லது மாமா புறப்படு என்னையுமா கூப்பிடுறீங்க நான் இங்க நடக்கிற விழாவில் வந்துகிட்டு இவங்க கூடவே வந்துடுறேனே மாமா அவன் ஆசையைத்தான் கெடுப்பானே சரி कट्टी कुट्टी पट्टा काला मारे पोतींगे नान
போகுங்க இத்தருதான் தட்டையும் நீரை மறைக்க வேண்டாங்க கும்மாளா அம்மா கும்மாளா உங்க கும்மாளா நீங்க கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா உங்க கொட்டமெல்லாம் தன்னாலே ஒடுங்கியதா கும்மாளம் போட்டதெல்லாம் அடங்கியதா உங்க கொட்டமெல்லாம் தன்னாலே ஒடுங்கியதா நம் நிலையை நமக்கு இன்னைக்கு நெஞ்சம் வெடித்துவிடும் போல் இருக்கிறது அக்கா. நேற்று வரை நமக்கு இருந்த சீரும் சிறப்பும் நாளை இருக்க போவதில்லை சுரவல்லி. தெற்கும் வடக்கும் நம் திசையை நோக்கி நடுங்கிக் கொண்டிருந்த காலம் நாளை அஸ்தமிக்கப் போகிறது. ஆம், காலம் நம்மை இப்படி கவிழ்த்து விடும் என்று கனவிலும் கருதவில்லை. நம் அலங்காரவல்லி வெற்றி பின்னாக அவனுக்கு திருமண வேறு செய்து கொடுக்க வேண்டுமே. வழி பிறந்துவிட்டது. அவர்களுக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்ய வேண்டியதுதான். புரியாது, இந்த நிலையில் புதிர் போடுவீர்களே? புதிர் இல்லை சூரவல்லி, அங்குதான் இருக்கிறது மர்மம். இப்படி வெற்றி வீரர் அல்லிமுத்து அவர்களுக்கு எழுதி கொடுத்த அடிமை சாசனம். இந்த வினாடி முதல் நாங்களும் எங்கள் நாடும் தங்களுக்கு அடிமை. நாங்களும் எங்கள் பிரஜைகளும் இனி தங்கள் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று உறுதி கூறுகிறோம். இங்கனம் ஆரவல்லி சூரவல்லி. அடுத்து எங்கள் பிரகடனப்படி எனது அன்பு மகள் அலங்காரவல்லியையும் வெற்றி பெண்ணாக தாங்கள் ஏற்று மனமுடித்துக் கொள்ள வேண்டுகிறோம். ஆமா, அச்சுனாபுரத்தின் உறவை தோடு வரவேற்கிறோம் என்பதற்கு அதுதான் சிறந்த அடையாளம். நீங்கள் மறுக்க கூடாது. என்ன பார்க்காத அங்க பாரு. இந்த திருமணத்தை என் தாயும் மாமனும் பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஆரவல்லியின் ஆணவத்தை அடக்கி அவள் நாட்டிற்கு நானே பாக்கியசாலி. வெற்றி பெற்றதும் இல்லாமல் அந்த நாட்டிற்கு வேந்தனாக மாறிவிட்டானா என் மகன்? ஆம் சங்கவதி, பாண்டவர் குல பெருமை நிலநாட்டி அல்லிமுத்துவுக்கு வெற்றி விழா கொண்டாட ஏற்பாடு செய்ய ஓடோடியும் வந்தேன். நல்லது பீமா, நம் நகர மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆனந்த செய்தியை சொல். வரவேற்பு ஏற்பாடுகளை விதவிதமாக அல்லிமுத்துவின் வெற்றியை காட்டதும் ஆனந்த கூத்தாடுவான் அபிமன்யம். அவனையும் அழைத்துக் கொள். ஆகட்டும் அண்ணா. அண்ணா, இவ்வளவு நாட்கள் பிரிந்திருந்த என் மகனை எந்தெந்த வகையில் வரவேற்க போகிறேன் பாருங்கள். அடி சண்பகம் வந்தது. அலங்காரம், நான் சொன்னதெல்லாம் நினைவிருக்கிறதா? நன்றாக நினைவிருக்கிறதம்மா. ஆனால் உங்களை விட்டு பிரிந்து செல்வதை நினைத்தால் என் இதயமே வெடித்துவிடும் போல் இருக்கிறதம்மா. ஆமாம், எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. என்ன செய்யலாம், என்றைக்கும் இப்படியே இருந்து விட முடியுமா? என்றாவது ஒரு நாள் நீ புருஷன் வீட்டுக்கு போய்த்தானே ஆக வேண்டும். இன்னும் எத்தனை நாள் கழித்து உங்களை பார்க்க போகிறேன்? அப்படி நினைக்காதே அலங்காரம், வெகு சீக்கிரத்தில் நீ வீடு திரும்பி விடுவாய் பாரு. ஆமாம் அலங்காரம், உன் சின்னம்மா சொல்வது சிறிதும் பிசகாது. ஆனால் ஒன்று. என்னம்மா? உன் கணவரிடம் நடந்து வேண்டிய முறைகளை சொன்னேனே, அதை மட்டும் மறக்கக்கூடாது. உனக்கு உயிர் போகும் அளவுக்கு பசித்தாலும் சரி, உன் கணவர் சாப்பிடாமல் நீ சாப்பிடவே கூடாது. அதுதான் உத்தம மனைவியின் லட்சணம். இந்த பட்சணம் உன் கணவனுக்காகவே தயார் செய்தது அப்படியே? ஆம் கண்ணே. போகிற வழி சொல்றேன். நான் படிக்காலம் வர்றதுக்குள்ள நான் திரும்பி வர்ற தேர்காலம் வரும். என்னமோ ஊராணம் இல்லாத கல்யாணமா இருந்தாலும் கண்டிப்பா தேர்காலம் இருக்கு. கவலைப்படாத, கண்ணை தொடச்சுக்க. கண்ணை தொடச்சுக்காம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டேன்.
மகாராஜி இங்க சற்று இளைப்பாறை பிறகு போகல இங்க வந்து இளைப்பாற போறியா மண்ணில் பொன்னும் கலந்து மறைந்து மங்கிக் கிடந்ததனாலே மண்ணில் பொன்னும் கலந்து மறைந்து மங்கிக் கிடந்ததனாலே அன்பே எங்கள் முன்னாலே ஆசையை பேசும் கண்ணாலே தந்தா இன்பம் தேன் போல இதயம் புரிந்தால் போதும் நெஞ்சில்லாசை நீரும் இதயம் புரிந்தால் போதும் நெஞ்சில்லாசை நீரும் மாம்பழ கண்ணம் சிவந்தால் போதும் மதுவும் அதிலே ஊறும் மாம்பழ கண்ணம் சிவந்தால் போதும் மதுவும் அதிலே ஊறும் அன்பே எங்கள் முன்னாலே ஆசையை பேசும் கண்ணாலே தந்தா இன்பம் தேன் போலே வாழும் பிரபு தங்கள் இனிப்பான வதனம் களைப்பாக தோன்றுகிறது பசி தீர ஏதாவது பலகாரம் எனக்கு வயிற்று பசி இல்லை மனப்பசி தான் அதிகமாகிறது கேள்விப்போ உங்களுக்கென்றே தயார் செய்து நான் தான் ஊட்டி விடுவேன் வித்தியாசம் தெரியாமல் விரலை கடித்து விட்டா எனக்கு தெரியும் உங்கள் பற்களில் விஷம் இல்லை என்று நாடியும் போச்சு பிரபு 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 பிரபு
நீங்களா? ஆமா நானே தான். இப்ப வா.
நீங்க மன்மத ராசா மாதிரி இருக்கீங்க. மன்மதனா? நானா? நாமா? நீ மன்மதன்டா. அக்கா இனிமே யோசிக்காத, மன்மதனுக்கு போடு மாலையே போடுங்க, எத்தனை மாலை வேணாலும் போடுங்க, கழுத்தை கொடுக்க கொடுங்க அக்கா போடுவாங்க. நீ கெட்ட கேட்டுக்கு மாலை வேறையா? அக்கா அக்கா உன்னால ஏன் கல்யாணம் தடப்படுது? அண்ணா வெற்றியோடு வரும் அல்லிமுத்துவுக்கு ஆரத்தி எடுத்து வீர திலகமிட்டு வெற்றி மாலை சூட்டிய பிறகுதான் உள்ளே அழைக்க வேண்டும். அல்லிமுத்து வெற்றி வீரனாக வருகிறான் என்றவுடன் உன் முகம் வெண்ணிலாவாக மாறிவிட்டது. பாண்டவர் பரம்பரைக்கே ஆண்டாண்டு காலம் அழியாத புகழை தேடித் தந்த என் மகனை சாந்தோன் என்று கூறும் பொழுது என் மகன் கழிப்படைவதில் ஆச்சரியம் என்னண்ணா? இல்லை, செய்தி வருவதற்கு சற்று தாமதப்பட்டதும் சஞ்சலப்பட்டாயே, அந்த அலுப்பு தீர இப்போது கழிப்படைய போகிறா என்று சொன்னேன். அதை வந்துவிட்டார்கள். உடலில் நாகவிஷம் பரவி இருக்கிறது. அலங்காரம் இது என்ன அலங்கோலம்? இப்படி நம்ம வைத்து கழுத்தறுப்பது நியாயமா? அப்படி என்றால் ஏனம்மா புரியாதவர் போல் கேட்கிறீர்கள். ஆசைக்கு ஒரு மகளை பெற்றுவிட்டு அவள் ஆறுயிர் காதலனை விஷமிட்டுக் கொன்று விட்டீர்களே. ஓ, அல்லிமுத்து மரணமடைந்ததை சொல்கிறாயா? அன்பு மகளே, நெருப்பு அவிந்து விட்டதற்காக கொல்லன் வருந்தலாம், கொதிக்கும் உலை கலங்கலாமா? அரசியல் ரீதியில் இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அலங்காரம், இதற்காகவா தலைவரி கோலமாக ஓடி வந்தாய்? சாதாரண நிகழ்ச்சியா? பிஞ்சு மனம் படைத்த பெண்ணின் மஞ்சளையும் குங்குமத்தையும் மண்ணுக்கு இரையாக்குவது சாதாரண நிகழ்ச்சியா? வேண்டாம் அம்மா வேண்டாம், உங்கள் மகளின் வாழ்வை மண்ணாக்காதீர்கள். ஏதேனும் மாற்று மருந்து கொடுங்கள் அம்மா. அம்மா அம்மா, என் கண்ணீரால் உங்கள் கால்களை கழுவுகிறேன், என் கடவுளுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் அம்மா. அம்மா அலங்காரவல்லி, அவனையெல்லாம் போற்றும் வீரத்தாய் ஆரவல்லியின் மகளாய் இப்படி கோழையாக குமரி கொட்டுவது, ஆணுக்கு பெண் அடிமை என்ற நிலையை மாற்றி ஆணே பெண்ணுக்கு அடிமை என்ற அறிவேற்ற எழுத முயற்சிக்கும் போவதே, முன்னுரையில் இப்படி ஒரு அழுகுதல் கேட்கலாமா? நீண்ட நிலப்பரப்பும் நித்ரைக்கு பஞ்சனையும் தூண்டா மணிவிளக்காய் வேண்டியதை கொடுக்க நாங்கள் இருக்க நீ ஏன் மகளே வேதனைப்படுகிறாய்? பெற்ற பாசத்தையும் பெண்குல பண்பையும் உலக நீதியையும் உதறி தள்ளிவிட்ட உங்களுக்கு எப்படி அம்மா என் வேறியும்? ஆண்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற வெறுக்கு என் அன்பு கணவரையே பலியாக்கி விட்டீர்களே. உங்கள் நாசை காவலனுக்காக அம்பாடு பாடுகிறாய், ஜெயிக்கு வரும் நோய்க்காக மருந்து தாயா, மகளின் மாங்கல்யத்தை மனதார அறுத்தறிவாள்,
மகளை மகிழ்ச்சிக்காக மாதக்கணக்கில் இன்னலை தாங்கும் மாதாவா பெற்றவளின் புன்னகையை புறம்பலாக்குவாள். அலங்காரவல்லி அடக்கு உன் பேச்சை. அடக்க மாட்டேனடி, அடக்க மாட்டேன், சகிக்க மாட்டேனடி, சகி. சூடிக்கொள்ளும் மலரை வாடி வதங்க விட்ட வந்தகைகளை தேடி தேடி அலைந்தாலும் கிடைக்காத என் தெய்வத்தை கொன்று விட்டீர்கள். அலங்காரவல்லி மீண்டும் கூறுகிறேன், காதலை விட உன் தாய்க்கு செய்யும் கடமை எவ்வளவோ சிறந்தது. போனது போகட்டும், உன் புகழையும் என் மதிப்பையும் காக்க இன்றே உனக்கு பட்டத்தை சூட்டுகிறேன். பட்டம்? என் கணவனின் கல்லறைக்கு முன்னே மோதி மோதி சாவேனே தவிர உனக்கு மகளாகவோ நாட்டு மகாராணியாகவோ மாறவே மாட்டேன். அன்பு கரங்களால் அனைத்து அமுதூட்டி வளர்த்தான் மகளின் இன்னலை போக்குவாள் என்று வந்தால் இங்க என்ன சித்திரவதை செய்கிறீர்களே அம்மா? இதைவிட உங்கள் கையாலேயே என்னை கொண்டு விடுங்களே. அலங்காரவல்லி செய்யாமல்ல என்ன செய்யலாம், வேலை தொந்தரவு. இப்ப அப்படிங்களா? அண்ணா நீங்களும் வந்துட்டீங்களா? வாங்க. மாமா என்ன அர்த்தம்? சிங்காரவல்லி என்ன முடிக்கிற? இந்த பாருங்க, அவசரப்படாதீங்க, நீங்களும் என்ன காதலிக்கிறீங்க, அவரும் என்ன காதலிக்கிறாரு. சரி, எங்க ரெண்டு பேர்ல யாரு மேல உனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு? உங்க ரெண்டு பேர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. தொலைஞ்சிரு போ. கேட்டியாடா மாமா, இன்னும் ஏன் நிக்கிற? போய நீ ஏண்டா முடிச்சு பாத்துக்கிட்டு நிக்கிற? போய என் கையும் உடம்படுறது உடனே நீ போக மாட்டேன் இல்லையா? என்ன டே டே, என் மேல உன் கைப்பற்றுமா? எங்கடா மேல கைய வச்சு பாரு, கைய வச்சு பாரு, அவன் தோலை உரிக்கிற வை. ஐயோ, ஏன் ரெண்டு பேரும் இப்படி வேணா சண்டை போடுறீங்க? எல்லாம் உனக்காகத்தான். எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டாம். நான் சொல்ற பிரகாரம் யாரு செய்யறாங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் செய்துக்குவேன். என்ன செய்யணும் சொல்லு. நான் ஒரு பந்தயம் வைக்க போறேன். என்ன பந்தயம்? வாழைத்தண்டு தானே? வெங்காயம். இது வேற பந்தயம். எந்த பந்தயம் வேணாலும் வச்சுக்கோ, அவங்க வச்ச பந்தயமே ஆட்டம் கண்டு போச்சு, நீ என்ன குப்பை பைய. அப்படிங்களா? பந்தயம் என்னன்னு நாளைக்கு சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு தயாரா வந்துருங்க. சொல்றேன், அத பத்தி நான் ஒண்ணும் கவலைப்படல. இங்கேயே இருக்கணும், உள்ள எடுக்கிறேன். பரவாயில்லைங்க, சும்மா இருக்கட்டும். இல்ல பரவாயில்ல, எங்க அக்கா வெளிய போயிருக்கா. வா சும்மா கைய விடுங்க. இல்ல இல்ல, வா கைய விடுங்க. அட வாங்க அக்கா, என்ன யாராவது பாப்பாங்க. உன் பேர் என்ன? ஏன் மல்கோவா? ஐயோ, என்ன நீங்க பாக்காதீங்க, உங்க பார்வை என் மனசு என்னமோ செய்யுது. மல்கோவா, மல்கோவா, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? உன்ன பார்த்து மயங்கி போன நேத்து மாதிரகுலம் அணிக்கவே ஆடி காற்றில் அசைந்து ஆடும் மம்மி போல என் மனசு உங்ககிட்ட ஊசலாடுதே. அக்கா வந்து தடுத்தான் எட்டி உடைத்து விட்டு உன் பக்கத்திலேயே இருப்பேன். அக்கா ஏண்டா கொண்டாட, நான் சொல்றேன், இதுக்குதான் முதல்ல எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னேன். ஏண்டா நான் வேணாம்னு சொன்னேன் சொல்றேன், அந்த மரத்து மேல இருந்தவனை கட்டிக்கா கட்டிக்கா கட்டிக்கான்னு நீதான் என்னமோ ரொம்ப பண்ற. அவர் எங்க இருக்கிறாரோ என்னமோ? மரத்து மேலதான் இருப்பாரு. நடக்காதுன்னு ஆமா சித்திரவல்லி, நான் தான். இதெல்லாம் என்ன பேசுறதா? உனக்காக தான் அக்கா. போடுங்க மாலையா அக்கா, கொடுத்து வைத்த. இல்ல இல்ல அத்தா, சீக்கிரம் புறப்படுங்க. எங்க பாப்பல? எனக்கு
அவசரமா ஒரு பொண்ணு தேவை. பொறு மாப்பிள. திட்டத்தை நிறைவேற்றி வெற்றி குடி நாட்டுவதில் ஆரவல்லிக்கு நிகர் ஆரவல்லியேதான். கோடிக்கணக்கான ஆண்களை அடக்கி கொட்டடையில் வைத்திருக்கும் என்னிடமா இந்த பேடிப்பயல் அல்லிமுத்துவின் கைவரிசை நடக்கும்? பாவம், அரியாத்தனமாக நம்மை எதிர்த்து அகால மரணம் அடைந்து விட்டான். அம்மா அம்மா. என்ன? அஸ்தினாபுரத்திலிருந்து நமது ஒற்று பெண் வந்திருக்கிறாள் அம்மா. வரச்சொல். அம்மா, அல்லிமுத்துவுக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பதற்காக அபிமன்யும் ஆராய்ச்சியும் எங்கோ புறப்பட்டு விட்டார்கள். தருமரும் சங்கவதியும் அவங்களை பாதுகாத்து வருகின்றனர். சரி, நீ போ. தலையே போவதானாலும் தான் கொடுத்த வாக்கை தவறாதவன். உறக்கம் இல்லாமல் ஓயாமல் அழுது கொண்டே இருந்தார். உடம்பு என்னத்திற்காகும்? எப்படியானாலும் எந்த உடலுக்காக என் உடலை வளர்த்தேனும், எந்த உயிருக்காக என் உயிரை பாதுகாத்தேனும், அந்த உயிரும் உடலும் இந்த கெலிக்கான பிறகு என் உடம்பு இருந்தால் என்ன? ஐயா ஐயா அம்மா ஐயா ஐயா தர்மருன்னு சொல்ற புண்ணியவான் நீங்க தானா? ஆமாம். ஐயா, மூணு நாளா பட்டினேன், எங்கெங்கேயோ சுத்தினேன், யாரையோ கேட்டேன், ஒருத்தரும் சாப்பாடு போடல. ஒரு பிடி அன்னம் இருந்தா கொடுங்களே, உங்களுக்கு புண்ணியம் உண்டு. ஐயா பசி பசி, ஐயா உயிரே போயிடும் போல இருக்கேன். ஐயா பசி தாங்க முடியல. ஐயா உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. அம்மா ஐயா ஐயா, உங்களுக்கு கூட இரக்கம் இல்லையா? அப்படி தவறாக நினைக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுங்கள், ஏற்பாடு செய்கிறேன். யாரோ ஒரு சன்னியாசி பசியால் இறந்து வருவார் போல இருக்கிறது. சாப்பாடு நினைத்து நீங்களே இப்படி சொல்லலாமா? இடம் வந்தார், ஏதாவது கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். நான் சரி என்று சொல்லிவிட்டேன். அண்ணா, ஏற்கனவே செய்த பாவத்தின் பலனாகத்தான் உயிரான ஒரே மகனை உயிரோடு பலி கொடுத்து தத்தளிக்கிறேன். வீட்டில் பேரத்தை வைத்துக் கொண்டு பிச்சையிட்டு அதனால் வரும் பாவத்தையும் நான் அனுபவிக்க வேண்டுமா? வேண்டாம் அண்ணா. சங்கவதி, இத்தனை ஆண்டு காலமாக எத்தனையோ கஷ்டத்திலும் கூட சொன்ன வார்த்தை தவறியது கிடையாது. கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்களே அம்மா. சங்கவதி. ஐயா அம்மா. என்ன
மாலை கட்டிக்கிட்டு இருக்கியா? ஆமா, எதுக்கு ரெண்டு மாலை? பந்தயம் முடிஞ்சது ரெண்டு பேருக்குமே போடுவியா? இந்த மாலையை ரெண்டு பேர் கையிலும் கொடுத்துருவேன். யாரு ஜெயிறாங்களோ அவங்க எனக்கு மாலை போடணும். தோக்குறவங்க கையில இருக்கிற மாலையை வாங்கி ஜெயிக்கிறவங்க கழுத்துல நான் போடுவேன். எனக்கு முன்னாடியே வந்து வடக்கப்படி உன் காக்கா வேலையை ஆரம்பிச்சிட்டியா நீ? இல்ல வெங்காயம் தோலை உரிச்சு விடுவாங்க. மாலையை ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க, வாங்க என் பின்னாடி. அத தோடாதர, இந்த மாலையாடுறா கையில போறேன். விசித்திரமான போட்டியால இருக்கு. விசித்திரமா தான் இருக்கும், இதுல ஜெயிக்கிறவங்க தான். புரிஞ்சுதா? இது மூன்றுமே மண்ணால் செய்யப்பட்டவை, இது மூன்றுமே கீழே விழுந்தால் உடையக்கூடியவை, இது மூன்றுமே ஒரே உயரம், ஒரே அளவு, ஒரே கணம், எல்லாரும் ஒரே நிறை, எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் நாட்டு பொம்மைகள். உங்க மூளை இருக்கே, என்ன சொன்ன? மூளை இருக்கா? மூளை இருந்தா இப்படி சொல்லுவாங்க? வெங்காயம் மரியாதை யாரு? இன்னும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க சும்மா இருக்க வேண்டாம், தோல்வியை ஒத்துக்கிட்டு தோட்ட தோழியா ஓட வேண்டியதான். ஆனா பாரு, வந்தியத்துக்கு வந்த மோகன கட்டை பாரு. என்னையா இது? ஒன்னதையா? என்ன இது காதை போட்டு நோண்டிட்டு இருக்க? காதை நோண்டல்ல, கடுமையா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு கணக்காத, பேசாம இரு. என்னையாரு இப்ப கேளு. இந்த பொம்பளை இருக்கால, இவகிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடுவான். இவளுக்கு பொறுப்பும் கிடையாது, புத்தியும் கிடையாது, அதனால இவன் மட்டும் சரிதானா?
இமயமலை அடிவாரத்துல நந்தி குன்றுக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்கு. அந்த குகையில இப்பவே போறோம், அல்லமுத்து காப்பாற்றும். யாராச்சி ஐயா ஐயா யாராச்சி மாராச்சி பக்கத்துலயே இருக்கான். ஆமா, இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கத்தான் இப்படி மாறு வேஷம் போட்டோம். இப்பதான் அந்த குகைக்கு புறப்பட வேண்டும். ஐயோ, அங்க காவல் அதிகம், ஜாக்கிரதா. அட, தூங்கிறது உனக்கு வெக்கம் இல்ல, வாங்க சமாளிப்போம். அம்மா, நீ பிள்ளையின் குட்டியம்மா நல்லா இருக்கணும். ஏன் ஆயிரீங்க, என்ன விஷயம்? யார் இங்க படுத்திருக்கிறது? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? சுவாமி, என்ன விஷயம்? மன்னிக்க வேண்டும் சுவாமி, என்னுடைய தங்கை மகன் அல்லிமுத்து அகால மரணமாய் விட்டான். அவனுடைய பிரேதம் தான் அது. பிரேதமா? பிரேதத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டு கொஞ்சம் நஞ்சம் உயிரோடு இருக்கிற என்னையும் குள்ளடவா பாத்தீங்க? ஐயோ ஐயோ, அம்மா சுவாமி, இனிமேல் உட்கார்ந்து சாப்பிடாம. ஹரி துரோகி, நீமா அப்படி சொல்ற? எவ்வளவு தைரியம் உனக்கு! கொலைகாரா உனக்கா தர்மரன் பேரு? சுவாமி, அப்படி தவறாக நினைக்க வேண்டாம். நீங்கள் பசியோடு இருப்பதை பார்த்து அதுக்காக என்னை பாவ மூட்டையா சுமக்க சொல்றேன்? சுவாமி, அப்படியெல்லாம் அபாண்டமாக பேசாதீர்கள். செத்த பிரேதத்திற்கு திரும்பவும் உயிர் கொடுப்பதற்காக நாக சர்ப்பத்தை கொண்டு வர போயிருக்கிறார்கள், அதற்காகத்தான் சுவாமி. நல்லா இருக்குதையா நியாயம்? மாண்ட உயிர் எங்கேயாவது மீண்டதுண்டா? பிரேதத்தை வீட்டுல வச்சிருக்கிறதே பெரிய பாவமாச்சே. ஐயோ, காதடக்குதே அம்மா. ஐயோ, நான் சாப்பிடணுங்கிற எண்ணம் உண்மையிலேயே இருந்தா அம்மா, அந்த பிரேதத்தை கொண்டு போய் எரிச்சிட்டு வந்தால் சாப்பிடுறேன். ஐயோ, நான் சொன்ன வார்த்தை தவறிவனாவேன். சங்கவதி,
உன் மகன் உடலை எரிக்க உன் மனம் இடம் தராது. அப்ப இந்த தந்தைக்கு சம்மதம் தானா? தர்மம் தலை காக்கும் என்பார்களே, அதற்காக என் மைந்தன் உடலை கரியாக்கவா சொல்லுகிறீர்கள்? முடியாது, முடியாது. ஒருவேளை அபிமன்யு நாக சர்ப்பம் கொண்டு வந்த பிறகு அது முத்துவன் உடலை தாழ தெய்வம் வேண்டும். அம்மா, அம்மா, ஐயா, காது அடைக்குதே. ஐயோ, பிராணம் போயிடும் போல இருக்கே. ஐயோ, ஐயா, பாட்டி, பாட்டி, என்னால தாங்க முடியலையே, என்னால தாங்க முடியலையே. சங்காதி, அவர் செத்து விட்டால் அந்த பாவம் நம்மை தானமா சேரும். தர்மத்திலும் சிறந்த சக்தி, உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தா என் கண்மணியின் உருவத்தை எரிக்கவா சொல்லுகிறீர்கள்? ஆமாம்மா. Thank you.
अभिमन्यु महाराज की नल समिति वंदा Oh
अरवे मणोड़ अलिमुत्तु कवलेवरेवली अलंकारी अधिकार कये आने अमी अलल पड़े अंदर वेदा पांडवर परंरे उदि नमद भीमसेन கண்டோர் மிரண்டிடும் உருவத்தை பெற்றிருந்தும் கேட்டோர் நரிந்திடும் வீரத்தை கொண்டிருந்தும் இந்த சண்டாளிகளின் ஆட்சியிலே அவமானப்படுத்தப்பட்டான். இது இரண்டாவது குற்றம். இந்த அநீதியை ஒழித்து அமைதியை உண்டாக்க அரும்பாடுபட்ட என்னை குன்றுவிட விஷம் வைத்த இது மூன்றாவது குற்றம். பிரபு, மன்னிக்க முடியாத இந்த மூன்று குற்றங்களுக்காக இந்த நீதிகள் சாதாரணமாக அல்ல, கடுமையாக தண்டும் பதில் நிறைய இருக்கிறது. பெண்கள் ஊமைகளாயிற்றே பேசவா போகிறார்கள் என்று யாரும் எண்ண வேண்டாம். அந்த கண்மூடி நிலையை மாற்றவே பெண்ணாட்சி அமைத்தோம். பெண்குரம் ஆண்குரத்திற்கு அடிமையாக இருப்பதை வெறுத்தோம், அந்நிலை ஒழித்தோம். நாங்கள் போட்டிகள் நடத்தியது உண்மை. தானாக வந்தார்கள் தன்னலம் கருதி, அடிமையானார்கள் அவசரப்பட்டு. ஆணவம் பிடித்த பெண்கள் அடக்கப்பட வேண்டும். அல்லி ராஜ்யத்திலே அது நடக்கலாம், ஆரவல்ல ஆட்சியிலே அது நடக்காது. अलिमुत्तु अलंकार
அந்த பலகாரத்திலே விஷம் இருந்ததென்பதற்கு ஆதாரம் என்னுடைய மரணம். நீங்கள் சுவாசித்த காற்றிலோ சுவைத்த நீரிலோ விஷம் இருந்திருக்க கூடாதா? அல்லது வழியில் நாகசர்ப்பம் ஏதேனும் உங்களை தீண்டிருக்க கூடாதா? தர்மராஜரே, நீதி நெறி தவறாத எங்களுக்கு நேர்மையற்ற குற்றச்சாட்டுகளும் சபை நடுவே ஏற்றும் பேச்சும் தானா பரிசு? இதுதானா பாண்டவர் பண்பு? அல்லிமுத்து, நீ அவசரப்பட்டு விட்டாய் என்றே நினைக்கிறேன். நீங்கள் இந்த முடிவுக்கு வந்து விட்டீர்கள். ஐயோ, நம்ம அல்லிமுத்து சொல்றது அவ்வளவு நிஜமுங்க. அலங்காரவல்லி விஷம் கொடுத்து தான் ஐயா செத்தாரு. அலங்காரவல்லி அல்லிமுத்துவுக்கு விஷமிட்டது உண்மையா? ஏன் பேசாமல் இருக்கிறாய்? விஷமிட்டது யார்? நீயா? இல்லாவிட்டால் அவர் இறந்த தினம் தான் என்ன அதையாவது சொல். ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? கணவனை கொல்லும் சதியிலே உனக்குள்ள பங்கும் வெட்ட வெளிச்சமாகி விடுகிறது என்ற கவலை தொண்டையை அடைக்கிறதா? அன்பு என்று அடிக்கடி அடைப்பாய். அந்த வாய் எங்கே? தாய் என்றது மூடிக்கொண்டதோ? குடிகெடுத்தவளை கூறு, விஷமிட்டது உன் தாய்தானே. தர்மபிரபு, வாக்கு சாதுரியத்தால் வழக்கை ஜோடித்து விட்டார். ஒரு தவறும் செய்யாத எங்களை சிறைப்படுத்தி சபை நடுவே நிறுத்தி அவமானப்படுத்திவிட்ட குற்றத்தை மறைக்க மாயாஜாரங்கள் செய்கிறார். மன்ற தலைவரே, மற்றும் உள்ளோரே, பாண்டவர் பத்தினியாம் பாஞ்சாலியை அன்று துச்சியாதனம் எழுத்து வந்து செயலுக்கும் இன்று அன்னிமுத்து எங்களை அமல்படுத்துவதற்கும் வித்தியாசம் உண்டா? ஆஹா, சட்ட விருப்பு பேசுகிறார், ஆதரியமாக மாறாடுகிறார். எவரும் அல்லிமுத்து நீதான் குற்றவாளி. ஆதாரமற்ற வழக்கை கொண்டு வந்ததும் அபலைகளை கைது செய்ததும் பெரும் குற்றம். அண்ணா, யாரும் பேசாதீர்கள். தக்க காரணமின்றி அந்நிய நாட்டின் மீது படையெடுத்து பெண்களை சிறைப்படுத்தி பாண்டவர் குலத்திற்கே தரங்கத்தை உண்டாக்கிவிட்டு அல்லிமுத்துவை நீதியின் பெயரால் நாடு கடத்திவிட உத்தரவிடுகிறேன். இந்த அநீதி தவறான தீர்ப்பு. தீரை விசாரியுங்கள். அமைதி, அமைதி. தீர்ப்பில் யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன். தாங்கள் எனக்கு அடுத்த தண்டனையை குறைகூறவில்லை. பெற்ற தாயையும் இருந்த பொன்னாட்டையும் விட்டு வெளியேற்றுவதை விட இங்கேயே வெட்டி வீட்டிவிட உத்தரவிடுங்கள். வேறு வழியில்லை, நீ வெளியேறத்தான் வேண்டும். தங்கள் தீர்ப்பை மீறவில்லை. நான் பிறந்த நாட்டிலேயே பிணமாகி விடுகிறேன். பின்னர் என் பிணத்தை நாடு கடத்துங்கள். தர்மபிரபு, நான் தான் குற்றவாளி. இவருக்கு விஷமிட்டு கொண்டவன் நான் தான். என் தாய் நிரபராதி. அலங்காரவல்லி, என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. நான் துரோகி, உங்கள் கீர்த்தியை வெட்டி எறிய வந்த கத்தி. நீ கூறுவது உண்மையானால் இதுவரை மௌனமாக இருந்ததற்கு காரணம்? காதல். அல்லிமுத்துவை நான் உயிரினும் மேலாக காதலிக்கிறேன், இன்னும் காதலிக்கிறேன். ஆனால் என் தாயின் லட்சியம் கீழேறாவண்ணம் தடுத்திட அல்லிமுத்து முன்வந்தார். காதலை இழக்கவும் நான் விரும்பவில்லை, என் தாயின் லட்சியம் சிதறவும் விரும்பவில்லை. அல்லிமுத்துவுக்கு விஷம் கொடுத்துவிட்டு நானும் விஷம் குடித்து மாள திட்டமிட்டேன். இதுதான் உண்மை. தர்மபிரபு, தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். உன் தாயின் அசட்டு லட்சியம் உன் தீச்செயலுக்கு காரணமாக இருந்ததால் உன் தாய் உன்னை பிடித்துக் கொள்ள உன் தலை வெட்டப்பட உத்தரவு. ஆண்களை வெறுக்கும் உங்களிடம் இருக்கிறதா? ஆணை துணை சேர்த்த பிறகுதான் அன்னையாக முடியும் என்பதை மறந்த உனக்கும் சரியான தண்டனை. Thank you.
ஆரவல்லி, உன் கடைசி விருப்பம் ஏதாவது இருந்தால் தெரிவிக்கலாம். பிரபு, நான் உயிருக்குயிராக நேசிக்கும் அல்லிமுத்துவின் கையா உயிர் துறக்க ஏற்பாடு செய்ய வேண்டுகிறேன். அல்லிமுத்து, ஆரவல்லி, எனக்கும் தெரியும். உன் வாயால் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவே இந்த யுக்தி செய்தேன். தர்மபிரபு, அல்லி முத்துவை ஒழித்துவிட விஷம் வைத்தது மட்டுமல்ல, அல்லி முத்துவின் உடலை எரிக்க சன்னியாசி ரூபத்திலே மாறுவேதிலே வந்த செண்டாளியும் நான் தான். நன்றாக என்னை பாருங்கள், உண்மை தெரியும். பயங்க வேண்டாம் பிரபு, தண்டனைக்குரியால் நான் தான். என்னை கொல்லுங்கள், என்னை சித்திரவதைகள் பிரபு, சித்திரவதை செய்யுங்கள். ஆரவல்லி, உண்மைக்கு என்றும் அழிவு கிடையாது, சத்தியமே வெற்றி பெறும். உனக்கும் தாய் பாசம் உண்டு என்று நிரூபித்து விட்டதால் உனக்கு கடுமையான தண்டனை தர நான் விரும்பவில்லை. ஆகவே உன்னையும் உனக்கு உடந்தையாக இருந்த சூரவல்லியையும் நாடு கடத்திவிட உத்தரவிடுகிறேன். வினை அறுப்பில் ஆள் யாராக இருந்தாலும் ஆணவம் கூடாதென்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு.
அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் திறன் பயப்பது இல்லாயின் என்ற குரல் வைப்படி நீயும் அள்ளி முத்து எப்படியோ கதை நல்ல விதமா முடிஞ்சு போச்சு. வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள். வாழ்த்துட்டு வணக்கம்.